இந்த பாரம்பரிய மரபை போற்றி பாதுகாப்பதில் யார் முன்னிருக்கிறார்கள்? இதுதாங்க கேள்வி. இதில் ஆண்கள் தான் சொல்றதுக்கு ரெண்டு ஆண்கள், இங்கே ஆண்கள் தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், பெண்களை காணோம், இருக்கீங்களா? இப்போ கையை காட்டி புண்ணியம் இல்லை, பேசும்போது கை தட்டணும். இந்த இதை கொஞ்சம் கூட்டுங்க ஐயா, மானிட்டர். ஆண்களேன்னு பேசுறதுக்கு ரெண்டு ஆண்கள், திரு உமாசங்கர் அவர்கள். உமாசங்கர் பேசின கூட்டத்திலேயே குறைவான கைதட்டல் இங்கே தான் நினைக்கிறேன். அவர் ஒரு இசை ஆசிரியர், மியூசிக் டீச்சர், ராஜபாளையத்துக்காரர். பட்டிமன்றங்களை பாடக்கூடாதுன்றது மரபு. நாங்கள் அதை பாப்பையா சார் பட்டிமன்றத்தில் யாரையும் பாட விட மாட்டோம். பட்டிமன்றத்தில் மற்ற ரகமான ஜோக் அடிக்கக்கூடாது, ஆபாசமாக பேசக்கூடாதுன்றது ஐயாவோட கட்டளை. நடுவரை பார்த்து கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, அல்லது நடுவர் பேச்சாளர்களை கேலி பண்ணுறது, இதெல்லாம் நம்ம இதில் இருக்கவே இருக்காது. பேசு பாட்டு பாடினா இறக்கி விட்டுருவார். ஆனால் இவர் கொஞ்சம் பாடுவார். காரணம் என்னன்னா, இவர் இசை ஆசிரியர். என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க அங்கீகரிக்கிறீங்களா இல்லை வேண்டாம்? இவ்வளவு வித்தியாசமான சிந்தனை உங்களுக்கு தான் இருக்கு. அவர் சொல்றாரு ஆண்கள் தான். அவர் என்ன காரணத்தை சொல்றாருன்னு தெரியல. அதோட சேர்ந்து அவரோட பேசுவதற்கு திரு ராஜ்குமார் அவர்கள். பசுமைன்னு ஒன்னே ஒரு சட்டை போட்டு வந்திருக்கார் பாரு, மரம்னு ஒன்னே ஒரு பச்சை கலர். அது மரத்தை அப்படி வச்சாருன்னா வித்தியாசமே தெரியாது. இப்படிலாம் சட்டை போடணும். பிளஸ் டூ பயல்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறார். இப்போத்தான் நிம்மதியாக இருக்கார். ஏன் சொல்லுங்க, ரிட்டையர் ஆயிட்டாரா? எங்கிருந்தியா உங்களுக்கு இப்படியெல்லாம் தோணுது? அவரை பார்த்தா ரிட்டையர் ஆன மாதிரியா இருக்கு. ஒரு பத்து நாள் லீவ் விட்டு இருக்கிறாங்கன்னு நிம்மதியா இருக்காருங்க. என்னங்க நீங்க, இனிமே அக்டோபர் 7 தாங்க பள்ளிக்கூடம். ஒரு பத்து நாள் நிம்மதியா இருக்காருன்னா ரிட்டையர் ஆயிட்டா. நீங்களே அவருக்கு பென்ஷன் கொடுத்து அனுப்பிடுவீங்க போலயே, ரொம்ப கொடுமை சாமி இது. பிளஸ் டூ பயல்களுக்கு பாடம் நடத்துறது இமயமலையில் ஏறுற அளவுக்கு சிரமமானதுன்றார். ஏன்னா ஒரு பயலும் கேட்க மாட்டேங்கிறான். கேட்க மாட்டேங்கிறான்றதை விட சிரமம் என்னன்னா, ஏதாவது சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க, உடனே கம்ப்ளைண்ட். இவரெல்லாம் ஆசிரியரான்னு இந்த கேமராவை தூக்கிட்டு 4 பேர் வந்துடுறாங்க. இவரை எப்போது கைது செய்யலாம் அப்படின்னு அவங்களே ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அதுக்கு 2 பேரை கூப்பிட்டு பேச சொல்றாங்க, சீக்கிரமே கைது செய்ய வேண்டும், மாவட்ட நிர்வாகத்துக்கு எச்சரிக்கைன்றான். ஏ, அவர் வாத்தியார்ரா? அவர் படின்னு தாண்டா சொன்னாரு, அது எப்படி நீ சொல்லலாம்ன்ற? அவன் என்னது படின்னு சொல்லக்கூடாதா? அந்த அளவுக்கு ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஜென்மங்கள் அப்படின்னா இந்த தலைமுறையில ஆசிரியர்கள் தான் நான் நினைப்பேன். ரொம்ப கஷ்டம், எதையும் மேட்ச் பண்ண முடியாது. சார், எங்க வாத்தியார் இந்த காதை பிடிச்சி கிள்ளுனார்னா, இங்கியாசின்னு ஒரு வாத்தியார் இருந்தார், ரோமன் கத்தோலிக்கர். அவர் இந்த காதை பிடிச்சி கிள்ளுனார்னா அவர் கையில ஈரம்படாம அனுப்பவே மாட்டார். என் காதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த காதை குத்துன மாதிரியே இருக்கும். தேவையில்லாம கூட அடிப்பாரு. ஆனா இவ்வளவு வருஷம் கழிச்சு நான் அவரை நினைக்கிறேன் பாருங்க. ஆசிரியரும் அப்பாவும் நம்மை தொட்டு அடிப்பது என்பது கெடுப்பதற்கு அல்ல, நம்மை வழிநடத்துவதற்கு. அப்பாவுக்குரிய ஸ்தானம் இப்ப பாருங்க, ஒரு பையன் விஏஓவா ஆன உடனே அவர் ஒரு தாசில்தார் அவரு. ஆனா ஆசிரியர் பணிக்கு போன உடனே அப்பா மாதிரி ஆயிட்டார். பாத்தீங்களா, நான் வான அளவுக்கு குதிக்கணும்னு நினைச்சேன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசிரியன் ஆகும்போது அந்த குரு ஸ்தானம் வந்த உடனேயே நீங்கள் குதூகலம் அடைவீர்கள். அப்படிதான் இருந்தது. சமூக காரணங்கள் அதெல்லாம் கெட்டு போய் கொஞ்சம் நஞ்சம் நான் பேசுறதே பட்டிமன்றத்துக்கு தான் வந்திருக்கிறார். யாரை நம்பி வந்திருக்கிறாரு?
யாரங்க நம்பி சும்மா உட்காந்துருக்கீங்க? அவர் பேரை சொல்லும்போது கைதட்ட வேண்டாம். ராஜ்குமார்னு சொன்ன உடனே இந்த கூட்டத்திலிருந்து ஒரு பெரிய கைதட்டல் வந்தாதான் ஆசிரியரா சந்தோஷம். ஆக இந்த ரெண்டு பேரும் பெண்களுக்கு என்னங்க தெரியும்? அவங்க பரம்பரையே தெரியாது. அவங்க பாட்டி வச்ச ரசத்தை இவங்களை வைக்க சொல்லுங்க பார்ப்போம். சமையல்லையே பாரம்பரியத்தை கடைபிடிக்கலையே, சமூகத்தில் என்ன பாரம்பரியத்தை அவங்க செய்ய போறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ராஜ்குமார், இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசினா அதெல்லாம் இல்லைங்க, உங்களுக்கு என்னங்க தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. பிரயோஜனம் இல்லாத ஒரு ஜீவன் இருக்குன்னா அது ஆண் ஜீவன் தான். அப்படித்தானே இங்க பெண்கள் சொல்றாங்க, இங்க வீட்டுக்காருக்கு ஒண்ணுமே தெரியாது, கூமுட்டை வேஸ்ட், சோறு போட்டா திங்கியும், தின்னுட்டு என்ன குழம்புன்னு கேட்கும். ஏப்பா திங்கும் போதாவது கேட்டிருக்கலாம்ல, தின்னு முடிச்சிட்டு என்ன குழம்பு வச்ச நீ? சாம்பார் ரசம் மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். இப்படி ஆளுகளுக்கு நாங்கள் சாப்பாடு போட்டு என்ன பண்ண? அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றதுக்கு வழக்கறிஞர் ஜான்சி, பக்கத்தில் தான் இருக்காங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஊர், ஓங்கி உலகழந்த உத்தமன் பேர் பாடி, அந்த ஊர் ஆண்டாள் திருப்பாவை நினைச்சோன்னே ஸ்ரீவில்லிபுத்தூர் நினைக்கணும். அங்கிருந்து பக்கத்தில் அடுத்து பேசுறதுக்கு முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள். மதுரையில் செந்தமிழ் கல்லூரியில் துணை முதல்வராக இருக்கிறாங்க. நாளை இந்த ஊருக்கு துணை முதல்வரே வர்றார். வேற அந்த பேரை ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, துணை முதல்வராக இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட திரும்பவும் கேட்குறேன், இருக்கிறவங்க போகாதீங்க, கொஞ்சம் உற்சாகமாக இருங்க. ஏன்னா இளைஞர் கூட்டமெல்லாம் அந்த தாசில்தார் ஐயா கூடவே போயிடுச்சு, அவர் கிளாஸ் நடத்துறாருன்னு நினைக்கிறேன். இப்போ ஆசிரியர்களுக்கு மேலே இருக்கிற அபிமானத்தில் அவர் பின்னாடியே போயிடுச்சு. இருக்கிறதெல்லாம் என்னை மாதிரி ஆளுங்க தான். உங்களை போய் நீங்கள் கைதட்டுங்க ரசிங்கன்னு சொன்னால் இருக்கிறதே எந்திரிக்க முடியாமல் உட்காந்துருக்கேன். நான் மட்டும் எந்திரிக்க முடிஞ்சா எப்பயோ போயிருப்பேன் தெரியுமா, கை கால் வலிக்குதுன்னு உட்காந்துருக்கேன். இன்னொன்று, ரொம்ப தள்ளி வேற நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க. இந்த புத்தக கண்காட்சி ஒவ்வொன்றிலையும் நான் சொல்றதுதான், இந்த கேமராவை முன்னாடி போட்டு அதுக்கப்புறம் ஆடியன்ஸை வைக்காதீங்கன்னு சொல்லி பார்த்துட்டேன். அவங்க நம்மளை வேணா வேணாம்னு வாங்களே தவிர அதை மாற்ற மாட்டாங்க. ஆடியன்ஸ் பக்கத்தில் இருக்கணியா, இது ஒன் ஆன் ஒன் கான்வர்சேஷன் மாதிரி. பட்டிமன்றம் என்பது இன்னொரு வகுப்பறை, இரவு நேர பல்கலைக்கழகம் என்று அந்த காலத்தில் சொன்னாங்க, குன்றக்குடி அடிகளாரெல்லாம் பேசும்போது. இது இன்னொரு வகுப்பறை. ஏதோ சொல்ல நினைக்கிறீர்கள், அதை சொல்லியாக வேண்டும். எளிமையாக சொல்வதற்கான இடம் இது, கேளிக்கைக்கும் வேடிக்கைக்குமான இடம் அல்ல. அந்த சிந்தனையோடு இந்த தலைப்பை அணுக வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ பட்டிமன்றத்தை தொடங்குவோம். பாரம்பரியத்தை பெரிதும் போற்றுபவர் ஆண்களா பெண்களா என்கிற இந்த பட்டிமன்றத்தில் ஆண்களே என்று ஆண்கள் சார்பில் பேசுவதற்கு வருகிறார் உமா சங்கர் அவர்கள். அவரை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருவிழா என்பது சமூக இளைப்பாறுதல் அப்படின்னு பண்பாட்டு அறிஞர் தோ பரமசிவன் ஐயா அவர்கள் சொல்லுவார். ஒரு சமூகம் இளைப்பாறுவதற்கு ஏராளமான திருவிழாக்கள் உண்டு. ஆனால் ஒரு சமூகம் இயங்குவதற்கான ஒரே திருவிழா நம் புத்தக திருவிழா மட்டுமே என்பதை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் மிகச்சிறப்பாக இந்த புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்
உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கமும் நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, பாரம்பரியத்தை பெரிதும் போற்றுபவர்கள் ஆண்களா பெண்களா அப்படின்னு தலைப்பு. பெண்கள் உண்மையிலேயே நம்முடைய மரபை போற்றுகிறார்களா அப்படிங்கறது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு நடுவர் அவர்களே. ஏன் தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்றேனே. ஒரு பெண்மணி அவங்க கணவன் மேல ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க சமீபத்துல. ஆமா, நீதிமன்றத்துல போய் நீதிபதி கிட்ட சொன்னாங்க. அந்த வழக்கை பத்தி சொல்லும் போது நீதிபதி கேட்டார், என்னமா பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேசவே மாட்டேன்றாருங்க. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், அவர் என்கிட்ட பேசுறதே இல்லைங்க. நீங்க தான் எனக்கு கேட்டு கொடுக்கணும்னு சொன்ன உடனே அந்த நீதிபதி சொன்னார், சரிம்மா நான் அவரை கூப்பிட்டு பேசி பார்க்கறேன்னு சொல்லி அவரை வரவழைச்சு, என்னையா உங்க வீட்டை மாட்ட பேசவே மாட்டேன்றையாம, என்னையா சமாச்சாரம்னு கேட்டார். அதுக்கு அந்த கணவர் ஒண்ணுமே பேசல, அமைதியாவே இருந்தார். திரும்பவும் நீதிபதி கேட்டார், என்னையா பிரச்சனை உனக்கு, சொல்லையா அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த கணவர் அமைதியாவே இருந்தார். நீதிபதி ரொம்ப கோவப்பட்டு, யோ நான் எத்தனை தடவை கேட்கிறேன், உங்களுக்குள்ள என்னையா பிரச்சனை, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லல அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லி உன்னை உள்ள தள்ளிடுவேன், பரவாயில்லையா அப்படின்னார். உன்னை அந்த கணவர் அப்போது பேச ஆரம்பிச்சார், நீதிமன்ற அவமதிப்புன்னு உள்ள தள்ளிடுவேன் பரவாயில்லையான்னு கேட்ட உன்ன அந்த கணவர் சொன்னார், பரவாயில்ல சார், அதையாவது செஞ்சிருங்க அப்படின்னார். அவளை நொந்திருக்கான். ஏயா இப்ப என்கிட்ட பேசுறல்ல, இது மாதிரி உன் மனைவிட்ட பேசுனா என்னையா அப்படின்னு கேட்டார் நீதிபதி. அந்த கணவர் ஒரே வரியில பதில் சொன்னார், அவர் நிறுத்தினாதானே சார் நான் பேச அப்படின்னார் அவர். ஓ, அது கண்டினியூஸ் கான்வர்சேஷன், நிறுத்தாம பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து, வள்ளுவர் எவ்வளவு அழகா குரல்ல சொன்னாரு பாருங்க, ஆக்கமும் கேடும் அதனால் வருவதால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வுன்னு சொன்னார். சொல்லை காப்பாற்றணும்ல, எவ்வளவு ஒரு ரொம்ப ஒரு மூலிகை மாதிரி சொற்களை யார் பயன்படுத்துறாங்களோ அவங்க தான் புகழின் உச்சிக்கு போவாங்கன்னு வள்ளுவர் சொல்லிட்டு போய்கிறார். ஆனா இன்னைக்கு இருக்கிற பெண்கள் எப்படி பேசுறாங்கிறத ஒரு பெண் மருத்துவரே சொல்லியிருக்கிறார் நடுவர் அவர்களே. சுவாதி சங்கரலிங்கம்ங்கிற ஒரு மனநல மருத்துவர் அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு நாளைக்கு 20,000 சொற்கள் பேசுறாங்களாம். பரவாயில்லையே, டிக்ஷனரி போட்டுடலாம். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் ஒரு நாளைக்கு 7,000 சொற்கள் மட்டும்தான் பேசுறாங்கன்னு அந்த மனநல மருத்துவரே சொல்லியிருக்கிறார் நடுவர். அந்த அம்மா சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லியிருப்பாங்க. ஆண்களை விட 3 மடங்கு பெண்கள் பேசுறாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்களே. இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறதா நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய மரபு? இது இல்லைங்க. வாழ்வின் சுவாரஸ்யம் எது தெரியுமா? வாய் மௌன விரதம் இருக்க வேண்டும், கண்கள் பேச வேண்டும். வாய் மௌன விரதம் இருக்கணும், கண்ணு பேசணும். ஏன் தெரியுமா? அதெல்லாம் காதலிக்கும் போது. நடுவர் அவர்களை நீங்க எவ்வளவு உணர்ந்திருந்தீங்கன்னா சொல்லுவீங்க பாருங்க. உணரல, பொதுவா சொல்லு. நடுவர் மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், ஞானமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும்னு கண்ணதாசன் பாட்டு. அது பிபிஎஸ் குரல்ல கேட்கணுங்க, என்ன அழகான மெட்டு. மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், ஞானமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். பிபிஎஸ் அழகு எங்க தெரியுமா இருக்கு? அவர் குரலினுடைய அழகு எங்க பாருங்க, அந்த வரியில பின்னாடி அப்படிம்பாரு பாருங்க, அங்கதாங்க அந்த பாட்டுக்கு அழகே இருக்கு. எழுதாத ஒரு வரி அது, அது ஒரு ஹம்மிங்லயே எதையோ சொல்லுவார். ஆமா நடுவர் அவருடைய. அப்போ வாய் மௌன விரதம் இருக்கணும், கண்கள் பேசணும். ஏன் தெரியுமா வாய் மௌன விரதம் இருக்கணும்? வாய் எப்போதாவது கூட பொய் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனா கண்ணு பொய்யே பேசாது. கண்ணுக்கு மை பிடிக்குமே ஒழிய பொய் பிடிக்கவே பிடிக்காது. தஞ்சை இனியனுடைய கவிதை இது. அப்போ சொற்களை யார் காத்து நிற்கிறார்களோ அவங்க தானங்க நம்ம மரபை காத்து நிற்கிறார்கள்னு அர்த்தம். அப்ப இவங்க எங்க இவங்க மரபை காப்பாத்துறாங்க? ஆண்கள் தாங்க மரபை காப்பாத்தி நிக்கிறாங்க. எல்லா தொழிற்சாலையினுடைய வாசலையும் போய் பாருங்க, ஒரு கேட் கீப்பரா 60 வயதை கடந்த ஒரு முதியவர், ஒரு ஆண் வந்து நிக்கிறா இருப்போம் எல்லா தொழிற்சாலையுடைய வாசலையும்.
நான் கூட ஒரு பெரியவரை பார்த்து சொன்னேன், ஏங்க 12 மணி நேரம் நிக்கிறீங்களே உங்களுக்கு கால் வலிக்காதான்னு கேட்டேன். அந்த பெரியவர் ஒன்று சொன்னார், பாருங்க சார் நான் நின்னாதான் சார் என் குடும்பம் ஓடும்னார். அவர் நான் நின்னாதான் சார் என் குடும்பம் ஓடும்னு சொன்னார். நான் அப்படியே வெலவெலத்து போய் சொன்னேன், ஏங்க உங்க உடம்பு என்னத்துக்காகிறது இந்த வயதுல 60 வயது கடந்தோம் இப்படி 12 மணி நேரம் நிக்கிறீங்களே உங்க உடம்பு என்னத்துக்காகிறதுன்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரு, பாருங்க ஐயா எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்களையும் கட்டி கொடுத்துட்டேன். கடைசி காலத்துல சாப்பாட்டுக்காக பெண்களை கட்டி கொடுத்த வீட்டில் போய் கையேந்திரதை விட 12 மணி நேரம் நின்று உழைக்கிறது தாங்க எனக்கு கௌரவம்னு அந்த ஒரு ஆண்மகன் சொன்னான். அப்படின்னா ஏற்பது இகழ்ச்சின்னு சொன்ன அவையினுடைய மரபை போற்றி பாதுகாப்பது யாரு? ஆண்கள் தானே. நடுவர் அவர்களே, மதுரையில் ஒரு ஓட்டுநர், அவர் பேர் முத்துப்பாண்டின்னு பேருங்க. நீங்கள் எல்லாரும் அவரை பற்றிய தகவலை படிச்சிருப்பீங்க. 60 வயது பணி நிறைவு பெறும் போது அவர் என்ன காரியம் பண்ணாரு தெரியுமா? பணி நிறைவு பெறும் போது அவர் அவ்வளவு நாள் ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த அரசு பேருந்தினுடைய அந்த ஸ்டீரிங்கை கட்டி தழுவி அழுது கீழே இறங்கி வந்து பஸ்ஸை கட்டி தழுவி அழுது போகும்போது 2 வாசகம் சொன்னாரு பாருங்க, என் பெற்றோருக்கு அடுத்தபடியாக நான் நேசித்தது இந்த ஓட்டுநர் வேலையைத்தான் அவர் சொன்னார். 30 ஆண்டு காலம் சர்வீஸ் முடிஞ்சு மன திருப்தியோடு நான் இன்னைக்கு வீட்டுக்கு போறேன்னு சொன்னார். அப்போ செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிற மரபை போற்றி பாதுகாப்பது உண்மையிலேயே ஆண்கள். நடுவரவர்களே, மதுரைக்காரங்க மனுஷங்களை மட்டும் இல்லை, தன்னோடு வேலை செய்கிற தன்னோடு உழைக்கிற எந்திரங்களை கூட நேசிப்பவர்கள்ங்கிறத அந்த முத்துப்பாண்டி நிரூபிச்சாரு பாருங்க. இதாங்க மரபு. செய்யும் தொழிலேங்கிற அந்த விஷயத்தை அந்த மரபை போற்றி பாதுகாப்பது ஆண்கள் தானே. ஆனா காலம் காலமாக ஒரு வேலையை செய்கிற பெண்கள் வீட்டில் என்ன பேசுறாங்க நம்ம எல்லாம் கேட்போம். ஆமா, உங்களுக்கு சமைச்சு கொட்டி நாங்க என்ன சுகத்தை கண்டோம்? ஒரு திருவிழாக்கு கூட்டு போனது உண்டா, ஒரு சினிமா தியேட்டருக்கு கூட்டு போனது உண்டா, ஒரு கோவிலுக்கு கூட்டு போனது உண்டா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் புலம்பலும் கம்ப்ளைண்ட் தான் நடுவுறவர்களே. ஆனா ஆண்கள் அப்படி இல்லைங்க. பெண்கள் உண்மையிலேயே இன்னைக்கு சமைக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனா இன்னைக்கு இவங்க சமைச்ச சாப்பாடை தட்டுல போடவா சமைக்கிறாங்க? பல பெண்கள் சமைச்சதுக்கு அப்புறம் நெட்ல போடுறதுக்காகவே சமைக்கிறாங்க நடுவுறவர்களே. நெட்ல போடுறதுனா என்ன ஐயா? ஒரு காலத்துல லைஃபுக்காக சமைச்சாங்க, இன்னைக்கு லைக்குக்காக சமைக்கிற பெண்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களே. லைவுக்காக கூட சமைக்கிறாங்க. ஆமாங்க, லைவ்ல போடுறாங்க. ஆமா. அப்போ இவங்க எப்படி மரபை போற்றி பாதுகாக்கிறாங்கன்னு இவங்க சொல்ல வந்திருக்கிறாங்கன்னு தெரியல நடுவர் அவர்களே. தஞ்சாவூர் மேல வீதியில நடந்த சம்பவம், தஞ்சாவூர் கவிராயங்கிற எழுத்தாளர் தன்னுடைய கட்டுரையில எழுதுறாரு பாருங்க. தஞ்சாவூர் மேல வீதியில ஒரு எளிய ஒரு சின்ன ஒரு தேநீர் கடை, அந்த தேநீர் கடையில நல்ல வெயில் அடிக்கிற நேரத்துல அங்க ஒரு 10-15 நபர்கள் டீ குடிச்சிட்டு நிக்கிறாங்க. வியர்வை வழிய அந்த பக்கம் ஒருத்தர் சைக்கிள்ல வர்றார். நடுத்தர வயது, காவி உடை, பச்சை துணியில ஒரு முண்டாசு கட்டியிருக்கிறார். அந்த சாலை ஓரம் அந்த தேநீர் கடை வந்த உடனே சைக்கிளை விட்டு இறங்குறார். அவர் பையில வச்சிருந்த விசிறிய வெளியில எடுக்கிறார். வெளியில எடுத்து நேராங்க வியர்வை வழிய டீ குடிச்சிட்டு நின்னாங்க பாருங்க வெயில்ல. அவங்க பக்கத்துல போய் நின்று அந்த மனுஷன் என்ன பண்ணாராம், விசிறி எடுத்து அவங்கள பார்த்து விசிறி விசிறி விட்டாராம், இப்படி வீசி விட்டாராம். அவங்களாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க, ஏன் எங்களை பார்த்து விசிறா, ஏன் எங்களுக்கு விசிறி விடுறேன்னு கேட்டவுடனே அந்த மனுஷன் சொன்ன பதில் பாருங்க, நெருப்ப வாரி கொட்டுது சார் வெயில், நான் உங்களுக்கு காசு பணமா கொடுக்க முடியும், நான் உங்களுக்கு காசு பணமா கொடுக்க முடியும், ஏதோ என்னால முடிஞ்சது கையளவு காத்தையாவது உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி அந்த பெரியவர் சொன்னார். இதை எழுதிட்டு தஞ்சாவூர் கவிராயர் எழுதுறாரு பாருங்க, அந்த எளிய மனிதர் விசிறி விட்ட போது அதிலிருந்து வந்தது வெறும் காற்று அல்ல, மனிதநேய காற்று என்று எழுதினார் தஞ்சாவூர் கவிராயர். அப்ப பாருங்க, நம்முடைய தமிழ் மரபு சொல்லி கொடுக்குது, நொயிர் பிளவளவேனும் பகிர்மின்கள்னு சொல்லி கொடுத்த மரபை இன்றும் போற்றி பாதுகாப்பது பெண்களை விட ஆண்களே ஆண்களே என்று சொல்லி பாரம்பரியத்தை எப்போதும் போற்றி பாதுகாப்பவர்கள் ஆண்களே என்கிற நல்ல தீர்ப்பை கொடுப்பீர்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன். வணக்கம். இன்னுமே நல்லா கைதட்டலாம் அந்த மனுஷன்.
முன்னாடி இருக்கிற 8 பேர் மட்டும் கை தட்டுறாங்க, பின்னாடி இருக்கிறவங்களாம் ஜாலியாக உட்காந்துருக்காங்க. இது ஒரு கூட்டு முயற்சி. எந்த ஒரு ஸ்டேடியத்திலையுமே விளையாடுறவனை விட வெளியில் இருக்கிறவங்க தான் உற்சாகமாக இருப்பாங்க. விராட் கோலி போய் அங்கே அடிக்கிறாருன்னா அதற்கான உந்து சக்தி அந்த டெக்னிக்கு அவர்கிட்டருந்து வர்றது மட்டுமல்ல, 40,000 பேர்கிட்ட இருந்து வர்ற ஆர்வமும் அந்த உற்சாகமும் தான் ஒருவனை விளையாட வைக்கிறது. ஜஸ்பிரித் பும்ரா போய் பந்து போடுறாருன்னா அவர் ஓடும் முன்னாடி பும் பும் பும்ரான்னு கத்துறான் பாருங்க, அதுதான் விக்கெட்டா மாறுது. இது சைக்காலஜி, இயல்புல எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது. அதைத்தான் அவர் சொன்னார், என்னால் உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது, கையளவு காற்றையாவது தருகிறேன்னு தஞ்சாவூர்ல ஒரு வயதானவர் போய் விசிறி விட்டார்னு ஒரு கதையை சொன்னார். அது தமிழ் ஹிந்துல வந்த கட்டுரை, அது தமிழ் ஹிந்துன்னு ஒரு பத்திரிகை வருது, அதுல நல்ல நல்ல கட்டுரைகள் வரும், வாசிக்க வாய்ப்பு இருந்தா வாசிச்சு பாருங்க. ரொம்ப குறைவான மக்கள் தான் அதை வாங்குறாங்க, ஆனா வாசிச்சு பாருங்க, நல்ல கட்டுரைகள் வரும், இலக்கிய தரமான கட்டுரைகள் வரும். அதுல இருந்து எடுத்துட்டு வந்து சொன்னார், பெண்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்வில்லள் பெண். அந்த சொற்காத்துன்றது தகை சார்ந்த சொற்காத்து, ஆனா அவங்க சொல்ல காத்துக்கிறது இல்லைன்றார். இவர் வேற லைன்ல சொல்றார், என்னங்க ஆண்கள் பக்கம் கொஞ்சமாவது நம்பிக்கை வருதா இல்லையா? இல்ல, அப்படியே கண்ணை மூடி தூங்குது. விட்டா இப்படியே எல்லாரும் சன்னியாசம் போற மாதிரி உட்காந்துருக்கோம். ஆண்களுக்காக ஒரு மனுஷன் கண்ணீர் வடிச்சு, நீங்க லைஃபுக்காக சமைக்கிறீங்க லைக்குக்கு சமைக்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னா அவரை பாராட்ட வேண்டாம் ஐயா. அப்பாடா, இந்த மின்னல் முதல்ல வெட்டும் அப்புறம் இடி இடிக்கும், அது மாதிரி கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனால் பெண்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. பெண்கள் அன்னைக்கு பாருங்க எப்படி கை தட்டுறாங்கன்னு, பரவாயில்லையே, ஒரு 4-5 பேராவது சொல்றத கேட்குறாங்க. வாங்க ஜான்சி, பாரம்பரியத்தை பெரிதும் போற்றுபவர். மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, இவ்வீட்டிற்கும் சான்றோர்களே, ஆன்றோர்களே, முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கையே தட்டமாட்டீங்களா? வீட்டில் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்களா? இவ்வளவு நேரம் அதுதானமா நான் சொன்னேன், அதான் நான் அவங்க மறந்துட்டாங்களோ அப்படின்னு. இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு மேல நீங்க சொன்னா கை தட்டிடுவாங்களா? தட்டுவாங்க பாருங்க. இப்ப எங்க விருதுநகர் மக்கள் அல்லவா? வக்கீல் ஒன்னே பயப்படுறாங்க வேற. நடுவர் அவர்களே, எங்க மாவட்ட ஆட்சியரை பத்தி ஒரு அழகான கவிதை இப்பொழுதுதான் வாசித்தேன். இவர் தமிழில் முனைவர் பட்டம் பெற்ற ஞானி, தமிழாலே வென்றெடுத்தார் நல் மணப்பெண் தேர்வு, தாய் சொன்ன பெண்ணிற்காய் காத்திருந்த தனையன். கைதட்டுங்க. அவருடைய நிச்சயதார்த்த விழாவில் பாடின நிழலும் நெகிழும் நூல்ல பாடின அந்த ஆசிரியர் சொன்னதுங்க, நான் சொல்லலைங்க. அவங்க அம்மா பார்த்த பெண்ணைத்தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு, அதுதான் பாரம்பரியம், அதுதான் அம்மாவுடைய பிள்ளை. அப்படின்னா ஆண்கள் தான் பாரம்பரியத்தை பாதுகாக்க, அம்மா அப்படி கட்டி காத்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள், பெண்கள் கையில் தான் பாரம்பரியம் இருக்கிறது. எதிர்கட்சிக்கு பேசுறீங்களா? அம்மா தான் குடும்பத்தை கட்டி காத்து பாரம்பரியத்தை கட்டி காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்கிறேன். அப்புறமா பாத்துக்கோ. அப்புறம் தம்பி சொன்னாரு, உமாசங்கர் நல்லா பேசினாரு, பாட்டு பாடினாரு, நீங்க எல்லாம் ஆன்னு உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, நீங்க கூட அதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. யாரு என்ன சொல்லுங்களா? ஏமா, அவர் பாடும்போது நான் என்ன எந்திரிச்சா போக முடியும்? நடுவர்களே, மரபை போற்றுகிறவர்கள் ஆண்கள் தான். அவர்கள் 7,000 வார்த்தை தான் பேசுவார்கள், பெண்கள் 20,000 வார்த்தைகள் பேசுகிறார்கள். வாய் மௌன விரதம், கண் பேசணும் அப்படின்னு சொன்னார்.
அதெல்லாம் ஆண்கள் வந்து கரெக்டா செய்யறாங்க அப்படின்னு சொன்னார். செய்யறாங்க, செய்கிறார்கள். ஆமா, அவங்க இதுங்க என்ன மரியாதை கம்மியாயிடும். வந்துருது இங்க உள்ள பாச, அப்படி வரக்கூடாதுமா? வரக்கூடாது. ஆனா நாங்க 20,000 வார்த்தை பேசினாலும் யாருக்கும் ஒரு பாதகம் இல்ல. இல்ல இல்ல, மாமியாருக்கு மட்டும்தான். நாங்க நினைச்சிருந்தா பேசாம ஒரு துளி வசத்தை வச்சிருக்கலாம். இல்ல, இது இது என்ன புது பாரம்பரியமா இருக்கு? அதையும் பொறுத்து கொண்டு குடும்ப பாரம்பரியத்துக்காக உங்களோட நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல. குடும்ப பாரம்பரியத்துக்காக நீங்க குப்பை கொட்டுறீங்க. போயிடக்கூடாது நடுவர்களே. அவங்க எல்லாம் இவரெல்லாம் வந்து படிச்சதை சொன்னாரு, எல்லாம் சொன்னாரு. நான் நடந்ததை சொல்றேன். எது? எங்க கோர்ட்ல நடந்ததே நான் சொல்றேன். கோர்ட்ல நடந்ததெல்லாம் இங்க எதுக்குமா? இல்ல நடுவர்களே, ஒரே ஒரு வார்த்தை பேச மாட்டாரு. ஆனா கை பேசிரும், கழுத்துல வெட்டி போடுவான். கணவர் கழுத்துல, மனைவி கழுத்துல வெட்டியே வெட்டிடுவாரு. 7 தையல் விழுந்துரும். ஆனா விட்னஸ் பாக்ஸ் நாங்க ஏத்துவோம், கீழே இருக்கமோ சொல்லி சொல்லி கொடுத்துருப்போம். கண்டிப்பாமா, அவனை விடவே கூடாதுமா, அவனை பெட்டி ஏத்தி அவனை கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்பணுமான்னு வீராவேசமாக சொல்லி கொண்டு செல்லும் மனைவி. நாங்க வேற விட்னஸ் ஏத்துக்கிட்டு இருக்கும் போது சைடு கேப்ல சைக்கிள் ஓட்டிடுவான் அந்த கணவன். ஒரு செகண்டுங்க அவன் காலில் விழுந்துருவான். எம்மா, பிள்ளைகளுக்காக நான் இருக்கேம்மா, வேற யாரு வேண்டாமா, நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேமான்னு சொன்ன உடனே அடுத்து நாங்க அவளை விட்னஸ்ல ஏத்தும் போது அவ அப்படியே அழுதுகிட்டு தன்னுடைய வலியை மறந்து சொல்லுவாள், பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன், அங்க இருந்த கத்தி என்னை வெட்டிருச்சு, அதாவது அந்த இது வெட்டிருச்சு. கத்தி இல்ல, அந்த குடும்ப பாரம்பரியத்தை கட்டி காப்பதற்காக தன் கணவனை விட்டு கொடுக்காமல் சேர்ந்து வாழ்பவள் தான் மனைவி. இன்னொன்னு நடுவர்களே, பாரம்பரியம் என்றால் உடை. உடை மட்டும் இல்ல, நிறைய இருக்கு. உடை, உணவு, உணர்வு. உணர்வு கரெக்ட் இல்லையா? சமையலை பத்தி சொன்னாரு. அதாவது லைஃப்க்கு போடுறது இல்ல, லைக்குக்கு தான் சமையல்னு. நன்றி கட்டத்தனமா பேசப்படாது. நல்ல அமுல் பேபி மாதிரி இருக்காரு, குண்டு குண்டு இருக்காரு. என் தங்கச்சி எப்படி கவனிச்சிருக்கு சொல்லுங்க. இதுல பச்சை சட்டை அடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொல்லலாம் இந்த வக்கீல் அம்மாவை அப்படின்னு. அவர் பாருங்க, அவர் ராசகுமாரே, ராசகுமாரே மாதிரியே இருக்காரு பாருங்களேன். எங்க நாத்தனார் அப்படி சாப்பாடு ஓட்டு. ராஜகுமார் ராஜகுமார் மாதிரி தான் இருப்பாரு. ராஜா மாதிரி இருக்காரு இல்லையா? ராஜா விட்டு கண்ணுக்குட்டி அவரு, கண்ணுக்குட்டி. ஆமா நடுவர்களே, கொரோனா காலத்துல உங்களுக்கு உணவே மருந்து என்று வீட்டில் உங்களுக்கு அத்தனையும் சமைத்து போட்டவள் மனைவி தானே. ஏங்க, கபசுர குடிநீர்னு ஒன்ன காச்சி காச்சி குடியா குடியா குடியான்னு தாங்கிக்கிட்டு தெரிஞ்சது யாரு? அது கவர்மெண்டே கொடுத்துச்சு வீட்டுல. அப்ப வீட்டுல ஒரு மாசம் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்தோம்ல. அப்ப என்ன, கவர்மெண்ட் வந்து தெருவுல இருந்து கொடுக்கும்போது தெருவுக்கே நாங்க போக மாட்டோம். ஏன்னா கொரோனா ஒட்டிக்கிருச்சுன்னா அவ விட மாட்டா முதல்ல உங்களை. உங்களையே பேணி பாதுகாப்பதற்காக வீட்டுக்குள்ளே வைத்து உங்களுக்கு உணவே மருந்தாக ஊட்டி ஊட்டி வளர்த்தாளே. அவருக்குமா ஊட்டுனா? ஆமா, பிள்ளைகளுக்கு தானமா ஊட்டுன. அவருக்கும் சேர்த்து தான், அவரும் அவளுக்கு ஒரு குழந்தை தானே. அத தொட்டில தூங்குறாரு டெய்லி. நடுவர்களே, உடைய சொன்னீங்க. ஒரு குலசாமி கும்பிட போனா யாருங்க முதல்ல உங்களுக்கு சொல்லுவா? அம்மாதான், மனைவி தான் சொல்லுவா. ஏயா, அடுத்த மாசம் குலசாமிய கும்பிட போனோம், காசுலாம் கொண்டு வந்து கொடுங்க, சேர்த்து வைக்கணும், குலசாமி கும்பிடுறதுக்கு கடா வெட்டணும். உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதே மனைவியாகத்தான் இருப்பாள். தன்னுடைய குலசாமியை விட்டு வந்து உங்களுடைய குலசாமியான சொரிமுத்து அய்யனாருக்காக வாதாடி கொண்டிருப்பாள். எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு குலசாமி கும்பிட போவாங்க. அங்க போன உடனே ஆண்கள்லாம் என்ன செய்வாங்க? ஆண்கள் என்ன செய்வாங்க? நல்ல ஒரு மர நிழலை பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கு மரத்தை தான் இந்த வட்டம் சொல்லியிருக்காங்க. நல்ல கூடாரமா இருக்க மர நிழல்ல போய் நல்ல பெட்ஷீட்டை விரிச்சு, 3 சீட்டு டம்மு. ஏமா, அப்புறம் கெடா யாரு வெட்டுறது? கெடா முதலே வெட்டிடுவாங்க. வெட்டிடுவாங்க, வெட்டிடுவாங்க, காலையிலேயே வெட்டிடுவாங்க. நீங்க அங்க வாங்க,
காலையிலே வெட்டிடுவாங்க நடுவர்களே. அதுக்கப்புறம் அவ போன உடனே என்ன செய்வா தெரியுமா, முதல்ல சாமியை எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி அதுக்கு முன்னால முற்றம் தொழித்து கோலம் விடுபவள் பெண்ணாகத்தான் இருப்பாள். நீங்க ஒரு நாளாச்சும் உங்க வேசியை தூக்கி கட்டிக்கிட்டு கோலம் போட்டிருக்கீங்களாங்க? வீட்டிலே எடுத்துக்கோங்க. வீட்டுல கோலம் போடுறது யாரு? கோலம் போடுறது ஆண்கள் தான், சரி பெண்கள் தான். இது தடுமாறுதியா? இல்ல, இவர் ஒரு நாள் கோலம் போட்டிருப்பாரு, ரெண்டு பேரும் கோலம் போட்டிருப்பீங்களா? நாங்க மார்கழி மாசம்னா 30 நாள் விதவிதமான கோலம் போடுறோம்ல, அதே ஒரு பாரம்பரியம் தானே. அரிசி கோலம் போடுவோம், மாக்கோலம் போடுவோம், பூக்கோலம் போடுவோம், சாணியில வச்சு கோலம் போடுவோம். எதுல? கம்பி சாணிய புடிச்சு அதுல பூசணி பூ வச்சு கோலம் போடுவோம். சாணிய புடிச்சு வச்சு அது ஒரு கோலம் ஆயிடும். சாணிய புடிச்சு அது மேல ஒரு பூ பூசணி பூவை வச்சு சாணிய வச்சீங்கன்னா அலங்கோலம் இல்லாம இருக்கும். அப்படி இல்ல, அப்படி இல்ல, அந்த கோலத்தையும் நாங்க தான் போடுவோம். நடுவர்களே, போட்டுட்டு சேலைய தூக்கி வச்சு பொங்க வைக்க போறது யார் தெரியுமா? எவ்வளவு பெரிய பணக்காரியாக இருந்தாலும், பணக்காரர்களாக இருந்தாலும், அந்த வீட்டு பெண்கள் தான் அடுப்பில் பொங்கல் இடுவார்கள். அந்த வீட்டு பெண்கள் தான் பொங்கல் சரிந்து வரும்போது குலவையும் இடுவார்கள். நீங்க எடுப்பீங்களா? நாங்க குலவையிட்டா அது பாரம்பரியத்தை கட்டி காப்பவர்கள் பெண்கள் தான். நடுவர்களே, என்ன பேசுறீங்க நீங்க? அதுல வேற என்ன சொன்னாங்க? நீங்க நாங்க சேலை கட்டுறோம், நீங்க வேஸ்டி ரெண்டு பேரும் தான் இங்க கட்டிருக்காங்க, நீங்களும் கட்டிருக்கீங்க. ஆனா வெளியே இங்க இருந்து கணக்கு எடுத்து பாருங்க, அத்தனை பேரும் பேண்ட் ஷர்ட் தான். ஏன் நீங்க வேஸ்டி கட்டிட்டு வரல? ஓ, இங்க இந்த தலைப்பு போட்டா எல்லாரும் வேட்டி கட்டி தான் வரல. பாரம்பரியத்தை கட்டி காப்பவர்கள் நாங்க எல்லாம் சேலை தான் வந்திருக்கோம். இருக்கிற கூட்டத்தை விரட்டி விட்டுருக்கீங்க. ஏன் சார், நீங்க தான் பாரம்பரியத்தை கட்டி காப்பவர்கள் தானே? அந்த காலத்துல குடுமி தானே வச்சிருந்தாங்க, குடுமியை வச்சுட்டு வந்திருக்காங்க. திருப்பி கேக்குறாங்கன்னு வைங்க, வீட்டுக்கு போன பிறகு சேலையிலேயேவா இருக்கீங்கன்னு. நடுவர்களை வீட்டை விட்டு வெளியே வரும்போதுதான் பாரம்பரியத்தை கட்டி காக்கணும். வீட்டுக்குள்ள இருக்கும்போது எப்படினாலும் இருக்கலாம்ல. அவர் கிழிஞ்ச பேண்ட்டை, கிழிஞ்ச ட்ரௌசர் மாதிரி ஒரு முக்கா பேண்ட்டை உன போட்டுக்கிட்டு தெரியறாரு, அது என்ன அப்படின் இதா? அதனால நடுவர்களே, பாரம்பரியம் என்பது உடை, உணர்வு, உணவு. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், மரத்தை பற்றி நாம் இங்கு மரமும் மரபும் என்று கொடுத்ததினால் மூ மேத்தாவின் ஒரு கவிதையை பெண்களோடு நான் இணைத்து பார்க்கிறேன். தென்றலின் பார்வையில் செல்ல பிள்ளை நாங்கள், தென்றலின் பார்வையில் செல்ல பிள்ளை நாங்கள், புயலின் கண்களில் புரட்சிக்காரர்கள் நாங்கள். நாங்கள் கல்லில் எரிந்தாலும் கம்பில் அடித்தாலும், நாங்கள் கல்லில் எரிந்தாலும் கம்பில் அடித்தாலும் பரிசு கொடுக்கின்ற பண்பின் வார்ப்புகள் என்று சொன்னார். அதுதான் சார், மரமும் பெண்களும் ஒன்று போல் இருக்கிறார்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆண்களை விட பெண்கள் வேகமா இருக்காங்க, கூட்டமும் கலவரம் ஆயிருச்சு. நானும் வந்ததுல இருந்து கொஞ்சம் சிரிங்க ஐயா, கை தட்டுங்கன்னா ஒரு ஆள் சிரிக்கலையா? இந்த அம்மா வந்து உசுப்பி விட்டாங்க. சொன்னாங்க பாருங்க, ஒரு பொண்ணு கழுத்துல வெட்டி இருக்கான் ஒரு கணவன், கேஸ் வந்துருச்சு. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவன்தான் வெட்டினான்னு போய் சொல்லு. ஒரு குடும்பத்தை ஒற்றுமைப்படுத்துறதுக்கான முயற்சி அது. அவன்தான் வெட்டினான்னு சொல்லணும்னு படிச்சு படிச்சு சொல்லி இருக்கிறாங்க. அவன் அங்கிருந்து கண்ணிலேயே பேசியிருக்கான், மௌனமே பார்வையால் ஒரு காலில் விழ வேண்டும் விழுந்திருக்கான். அந்த பொண்ணு போய் நான் பாத்ரூம்ல விழுந்தேன்னு கதை சொல்லிட்டான். அந்த கவலையெல்லாம் கொண்டாந்து சொன்னாங்க பாருங்க, பயங்கரம். யாது என்ன குலதெய்வத்தை பத்தி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நாங்க தான் சொல்றோம், ஏன்னா செலவு இழுத்து விடுறதெல்லாம் பெண்கள் தான். சாமி கூப்பிடுச்சா நம்மள, இந்த கெடாவை கொண்டு வாடான்னு. இந்த அம்மா தான் எங்கள் அண்ணன் வீடெல்லாம் போகிறாங்க, அவங்களெல்லாம் கூப்பிடணும். நம்ம ஏரியாவில் ஒரு 4 வீடையாவது கூட்டிகிட்டு போனோம்னா தான் குலதெய்வம் மகிழும். உங்களுக்கு அடிக்கடி காய்ச்ச வருதே, அதுக்கு காரணம் என்ன? உன்னையை பார்க்கும்போதெல்லாம் காய்ச்ச வருதுமா? நான் அந்த காய்ச்ச இல்லை, சாமி கும்பிட்டே ஆகணும்னு கூட்டிகிட்டு போய் அவனுக்கு மொட்டை, இவனுக்கு மொட்டை, கடைசியில் வீட்டுக்காரனுக்கு மொட்டை. நாங்கள் தான் இங்கே கோலம் போடுறோம், ராஜகுமாரா கோலம் போடுறாரு. அவர் பள்ளிக்கூடத்தில் பயல்களை கண்டா தான் கோலம் போடுறாரு, கை கால் அப்படியே நெளியுது. அவருக்கு எங்கேயா கோலம் போட முடியும்?
அவர் ஒரு கோடு போடுறதுக்கே ஸ்கேல் வேணும், ஸ்கேலை வச்சு இப்படி போடுவார் ஸ்ட்ரைட்டா. ராஜ்குமார் ஆண்கள் நிலைமை மோசம்யா, வாங்கய்யா. புத்தக திருவிழாவை பாரம்பரிய திருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் தலைவர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அதிகாரிகளே, நல்ல சிந்தனையையும் நயமான கருத்துக்களையும் உலகத்தில் உள்ள தமிழர்களின் உள்ளங்களிலெல்லாம் விதைத்து கொண்டிருக்கின்ற எங்கள் நடுவர் பெருந்தகை அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, நிகழ்ச்சியை உற்சாகமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நடுவர் அவர்களே, ரொம்ப வருஷமா நான் பேசிட்டு இருக்கேன், தெரியுது 7000 வார்த்தை. ஆமா, மேடைகள்ல பேசிட்டு இருக்கிறேன். பட்டிமன்றம் அதான் 7000 வார்த்தை, அவர் தான் சொன்னார். ஆமா, உங்க தலைமையிலயும் நிறைய பேசியிருக்கிறேன். ஆனா ஒரு மேடையில உட்கார்ந்து பயந்து பாதுகாப்பு கேட்கணுமோங்கிற ஒரு அச்சத்துல உட்கார்ந்து இருந்தது இந்த மேடையில மட்டும்தாங்க. ஜான்சி மேடம் 10 நிமிஷம் பேசினாங்க, 12 முறை வெட்டிடுவேன் வெட்டிடுவேன்னு என் பக்கம் கையை நீட்டினாங்க. நான் நிஜமாவே பதறி போயிட்டேன். இப்படி பதறினது எங்கேயுமே இல்ல. இல்ல இல்ல, நீங்க அந்த பக்கம் இறங்க பாத்தீங்க. எனக்கு உமாசங்கர புடிச்சு இழுத்துக்கிட்டு அவர் உட்கார வச்சுட்டாரு. இல்ல, நிஜமாவே காவல்துறை அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்காங்க, அதை பார்த்த பிறகுதான் கொஞ்சம் பரவாயில்லைன்னு தோணுச்சு. அவங்களே ரிலாக்ஸ்டா என்ன இது பாபா, அவங்க மாமியாவுக்கு என்ன பாடு? இது பாரம்பரியமான்னு நான் கேக்குறேன், இது பாரம்பரியமாங்க. பாரம்பரியம் என்ன தெரியுமா? மாமியாவை சாமியா கும்பிடுறதுங்கிறது நம்முடைய தமிழ் பாரம்பரியம். உங்களை மாதிரி சாமியாக்கி கும்பிடணும்னு நினைக்கிறது பாரம்பரியமா? இததான் இதுல வேற என்னது, உடை முக்கா பேண்ட் நாங்க போடுறோமா? அதாவது பரவாயில்ல, ஒரு ஆண் முக்கா பேண்ட் போடக்கூடாதுதான், ஏதோ போடுறோம். நீங்க பெரிய நகரங்கள்ல போய் பாருங்க, பெண்கள் வர்ற கோலத்தை பாருங்க, பாக்குறதுக்கே பரிதாபமா இருக்குங்க. தலையில் அப்படியே லூஸ் கேர்ல வருதுங்க. இதெல்லாம் இது பண்பாடா? லூஸ் கேர், முடி மட்டும் தானே? ஆமா, என்ன என்ன பழக்கம்னே தெரியல. பழைய காலத்துல நான் சின்ன பையனா இருக்கும் போது, நான் கல்லூரிக்கு போகும் போதெல்லாம் பாவாடை தாவணின்னு ஒரு உடை இருந்துங்கல்லங்க, அது இப்ப எங்கேயாவது இருக்கா? மியூசியத்துலதான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே விட்டுட்டீங்க. லெக்கின்ஸ் யாரு கண்டுபிடிச்சானே தெரியல. எல்லாமே சரி, ஒரு வயசு பிள்ளைகள் போட்டா கூட பரவாயில்ல, எங்க ஊர்ல ஒரு பாட்டி லெக்கின்ஸ் போடுது. இந்த மாதிரி எல்லாம் இவங்க இருந்துகிட்டு. நீங்க லெக்கின்ஸ் போடுற பாட்டியை போய் கவனிச்சு, எங்க தெருவுல எங்க வீட்டு முன்னாடி தான் வர்றாங்க எல்லாம். நம்மள நீங்க பேசுறதுக்கு டிப்ஸ் கொடுத்துருப்பாரு. எல்லாமே இது இருக்கு. இதுல வேற கோலம் போடுகிறோம், கோலம் போடுவது உங்களுக்கு தெரியுமா? ஆமா, இது ஒரு பெரிய ராணுவ ரகசியம். இப்ப யூடியூப்ல பாருங்க, கோலம் ஆண்கள் போட்டு சொல்லி கொடுக்கறாங்க. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? பெண்கள் சமையலே நல்லா சொல்லி கொடுக்கறாங்க. பெண்களுக்கு ஃபேஷன் டிசைனர்னு அதிகமா இருக்கக்கூடியது ஆண்கள், பெண்களுக்கு சேலை கட்டி விடுறதும் ஆண்கள். உங்களுக்கு தெரியுமா? அதை என்ன பார்த்து கையை நீட்டிட்டு என்னதெல்லாம் படிக்கிறதுங்க? நான் பள்ளிக்கூடத்துல பசங்களை சமாளிக்கிறதே பெரிய பாடு. இதுல வேற கோலம் போடுறோம். ஒன்னு நான் சொல்றேன், பணிவோட கேட்கிறேன், கோலம் போடுறது பெரிய பாரம்பரியம் இல்லைங்க. வீட்டை அலங்கோலமாக மாற்றாமல் இருப்பதுதான் பாரம்பரியம். நீங்க நம்ம வீடு தமிழர் முறையில வீட்டுல ஏறி போறதுக்கு படி இருக்குல்ல, புத்தகத்தையும் படின்னு தான் நம்ம சொன்னோம். ஆனால் வீட்டில் ஏறி வருகிற அந்த படிக்கட்டையும் படின்னு சொன்னோம். ஏன் தெரியுமா? வீட்டுக்கு வாழ வர்ற பெண்ணு, நீ இந்த வீட்டுல எப்படி வாழணும்னு முதல்ல படி, அதுக்கு பிறகு ஏறி வரும்போது வாசல் கதவு. அதுக்கு என்ன சொல்லுவோம் தெரியுமா? சரியான தமிழ் வார்த்தை நடன்னு அர்த்தம். முதல்ல படி, படிச்சது மாதிரி வீட்டுல நட. உள்ள வந்தாச்சுன்னா வீட்டுக்குள்ளால எல்லாரும் கூடி இருக்கிற இடம், இப்ப ஹால்னு தமிழ்ல சொல்றேன்ல, காலுங்கிறது தமிழ் தானே, அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை என்ன தெரியுமா? கூடம். முதல்ல படி, அப்புறம் நட, அப்புறமா கூடம்னா வீட்டில் இருக்கிற அத்தனை பேரோடும் கூடி இருந்து பேசு. ஆண்டாள் நாச்சியார் சொன்னார், கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்.
அண்டாள் கோயில் முன்னாடி ஆபீஸ் போட்டா போதாது, அதையும் படிக்கணும். கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி, சொந்தக்காரங்க, நாத்தனாரு எல்லாரோடையும் சேர்ந்து வீட்டுல சந்தோஷமா சாப்பிடணும். அதை செய்யறீங்களா இல்லையா? செய்யறதே இல்ல. வந்ததும் வீட்டை வெட்டி விட்டுருக்கீங்க. மொத்தமா வீட்டை காலி பண்றதுக்குன்னே வர்றது. இது வேற அட்வொகேட்னு வேற பெருமையா பேசிக்கிறது. அவங்க வேலை என்னவோ அதை செய்யறாங்க. ஆமா ஆமா ஆமா. சரி, கோர்ட்ல தான் நீங்க என்னென்னமோ பண்றீங்க, வீட்லயுமா இதை பண்ணணும். நடுவரவர்களே, இந்த புத்தக திருவிழாவினுடைய அந்த இது இருக்குல்ல, கோட்பாடு ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. மண்ணும் மரமும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த நம்மாழ்வார் என்கிற இயற்கை விஞ்ஞானி அவர்கிட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, உலகத்திலே மிகவும் அதிசயமானது எதுன்னு கேட்டாங்க. உலகத்தில் எத்தனையோ அதிசயங்கள் இருக்கு, தாஜ்மஹால் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அதை சொல்லுவார்னு பார்த்தா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பூமி தான் உலகத்தின் அதிசயமானதுன்னு சொன்னார். ஏன்னு கேட்கும் போது சொன்னார், இந்த பூமியில் இயற்கையாக விழுகிற எல்லாவற்றையும் மக்க செய்கிறது, ஆனால் ஒரு விதை விழுந்தால் அதை முளைக்க செய்கிறது. மரபை காக்கிறதுங்க. நான் என்ன பணிவோட சொல்றேன், நெடுஞ்சாலை ஓர பகுதிகளில் அந்த கூழ் கடைகள் எல்லாம் இருக்கு, கம்பங்கூழ், கேப்பக்கூழ், கரும்பு சாறு, இது மாதிரி கடைகள் எல்லாம் இருக்குல்ல. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லைங்க. வீட்டிலேயே சாப்பிட்டாங்க. அதை சாப்பாடை சமைக்க தெரியாம என்னென்னமோ நீங்க குளறுபடி பண்றதுனால அந்த பாரம்பரியத்தை விட்டுட்டீங்க. ஆனால் அதை மீட்டெடுப்பதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் இதற்காகவே பேசிக் கொண்டும் பயிற்சி அளித்துக் கொண்டும் இருந்தவர் நம்மாழ்வார் என்று சொல்லக்கூடிய இயற்கை விஞ்ஞானி. இன்றைக்கு பெரிய பெரிய சிறுதானியங்கள் தான் நம்ம பாரம்பரிய உணவு. அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இது சிறுதானியங்கள் இல்ல, இதுதான் நம் உடலை ஆரோக்கியப்படுத்துகிற பெருந்தானியம்னு சொல்லுவார். இன்னைக்கு நிறைய கடைகள்ல அது இருக்கு. அதுக்கு காரணம் எல்லாம் நம்மாழ்வார் போட்ட விதைதான்ங்கறத நாங்க சொல்லியாச்சுன்னா நான் உனக்கு பணியோட கேக்குறேன். இந்த மஞ்சள் பூசுற ஒரு வழக்கம் இருந்துச்சு இல்லைங்களா? ஆமா, எங்க பாட்டி காலத்துல எல்லாம் அப்படியே மஞ்சள் முகத்தோடு அவங்க வரும்போது மகாலட்சுமி வந்தது மாதிரி கையெடுத்து கும்பிட தோணும். இப்ப என்னென்ன எல்லாமோ பூசுறீங்களே, எங்க காசையும் கரியாக்குறீங்களா இல்லையா? பூசியும் ஒன்னும் ஆக போறதில்ல, ஒண்ணுமே ஆகாது. இதை சொன்னா நம்ம வீட்டுக்கு ஆகாதவன் ஆயிடுவோம். அதனால எதை, ஐஸ்கிரீமை தவிர எல்லாத்தையும் பூசுறீங்க இல்லைங்களா? மஞ்சள்ங்கிறது ஒரு கிருமி நாசினி, அருமையான இது. அதை விட்டுட்டு பியூட்டி பார்லர் போய் என்னென்னமோ பூசிக்கிட்டு அதுல பூசினதுனால வந்த அலர்ஜியை தீக்கிறதுக்கு திரும்பவும் அங்க போய் காசை கட்டி பிளீச்சிங் பண்றீங்க. அடையாளமே தெரியாம மாறி போறீங்களா இல்லையா? இது பாரம்பரியமானு கேக்குறேன். என்ன நெத்தியில மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு வந்தது ஒரு காலம், அது நம்ம பாரம்பரிய பண்பாட்டு. இப்ப ஸ்டிக்கர் போட்டுன்னு வச்சிருக்க என்னதுன்னே தெரியலங்க. எங்கே அத நீங்க நெத்தியில வச்சா பரவாயில்ல, கண்ணாடியில ஒட்டுறீங்க, சவுத்துல ஒட்டுறீங்க, பஸ்ல ஒட்டி வச்சுக்க. நடந்தது பட்டிமன்றம் முடிச்சுட்டு ஒரு நாள் பஸ்ல உட்கார்ந்து போனேன், எங்க ஏதோ யாரோ ஒட்டி வச்சது என் சட்டையில ஒட்டிடுச்சு. அப்படியா? நைட்டு வீட்டுக்கு போனேன், பாத்துட்டாங்க. நீங்க வீட்டு போற வரைக்கும் அந்த சட்டையில ஓட்டுனது நீங்க கவனிக்கலையா? நாம இதெல்லாம் பாப்போமா? நான் வாதுசூது தெரியாதவன். அவ்வளவு நிஜமாவே. ஒரு பச்சை சட்டை போட்டிருக்க மட்டும் இல்ல, பச்சை குழந்தை மாதிரிதான், குழந்தை மனசு. ஏன் முறைக்கிறாங்க? நிஜமாவே அதை சொல்றேன். இப்போ இது எதுன்னு கேக்குறாங்க. இப்ப நான் அப்பதான் பாக்குறேன், என்னமோ ஒட்டி இருக்கு. ஓஹோ, இது வேற அறம் என்ன ஆகுதுங்கிற. நீங்க வச்சத ஒட்டுறதா இருந்தா உங்க பையில ஒட்டி வச்சுக்கோங்க. இததான் பணிவோட கேக்குறேன். என்ன ஒண்ணு, உணவு கலாச்சாரம் இன்னைக்கு பானிபூரி வடநாட்டுல உள்ளது வந்துருச்சு, நூடுல்ஸ் வந்துருச்சு, பரோட்டா வந்துருச்சு, சவர்மா வந்துருச்சு. சவர்மால என்னென்னமோ நடக்குதான். நம் பாரம்பரிய உணவு முறைகள் நம்மிடம் இருந்து அந்நியப்பட்டு போனதுக்கு காரணம் பெண்களினுடைய பாரம்பரியம் மீது அக்கறை இல்லாத தன்மைதான் காரணம். இதை சொல்லி நடுவரவர்களே, எத்தனையோ இருக்குங்க. நம்ம தமிழனுடைய பாரம்பரியம்ங்கிறது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அந்த பாரம்பரிய பெருமையை நம்ம சங்க இலக்கியம் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அது வந்து இலக்கிய ஆதாரம். நமக்கு சரியான அகச்சான்றுகள் இல்லாமல் இருந்தது. அந்த குறையை சமீபத்தில் கீழடியில் நாம் கண்டுபிடித்த பொக்கிஷங்கள் அதை நிறைவேற்றி இருக்கிறது. அந்த கீழடி அகழ்வாய்வு ரொம்ப அதை தொடங்கினதுல இருந்து தமிழனுடைய ஆதிகாலமும் தொன்மையும் பழமையும் வெளியே வந்துகிட்டே இருந்தது. சில நேரங்களில் கொஞ்சம் அதுக்கு தடையும் வந்தது. இதையெல்லாம் தாண்டி இன்று உலகத்திற்கு தமிழனின், உலகத்தின் முதல் நாகரிகம் தமிழ் நாகரிகம் என்பதை சொல்லுவதற்கு ஆதாரமாக இருக்கிற கீழடி அகழ்வாய்வை நடத்தியவர் மரியாதைக்குரிய தொல்லியல் துறை கண்காணிப்பாளர்
அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்று பணிவோடு சொல்லுகிறேன். அவரால் தான் இந்த அளவுக்கு நம்முடைய பெருமை வெளியே தெரிஞ்சதுங்க. என்ன எத்தனையோ இருக்குங்க மதுரையில, மேடம் அடுத்தது பேச வர்றாங்க, மதுரையில இருந்து வர்றாங்க. இந்த மரம்ங்கிறது நம்முடைய பாரம்பரியம். அந்த மரத்தை இன்னைக்கு எப்படி எல்லாமோ அதை எந்த அளவுக்கு வெட்டணுமோ வெட்டிட்டோம் இல்லைங்களா. வீடு தோட்டம் அப்படின்னு வயல்வெளின்னு சுத்தி சுத்தி வந்த நம்ம மாடியில தோட்டம் மாடியில ஓட்டம்னு குறுகிட்டோம். ஆனா ஒரு செய்தியோட நிறைவு பண்றையா, மதுரையில ஒரு பொறியாளர் ஒரு இன்ஜினியர், அவர் பேர் வந்து சோழன் குபேந்திரன் பேருங்க. அவர் நல்லா சம்பாதிக்கிறவர், அதோட அவர் இருந்திருக்கலாம். அவர் என்ன பண்றார், மதுரையினுடைய அந்த சாலை ஓரங்கள்ல மரக்கன்றுகளை நட்டு நடுறதோட விடல, அதை தண்ணீர் ஊற்றி பராமரித்துக் கொண்டிருக்கிறார் சோழன் குபேந்திரன் என்று சொல்லக்கூடிய பொறியாளர். சரி, தண்ணீர் ஊற்றுறதுக்கு சொந்தமா ஒரு தண்ணீர் வாங்கி வச்சிருக்கிறார், வாங்கி வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறார். கடந்த 15 வருடமா அந்த மரம் நடுகிற வேலையை ஒரு தொண்டாக செய்கிறார். இதுவரைக்கும் எத்தனை மரம் நட்டிருக்கார் தெரியுமா, 83,000 மரங்களை மதுரையின் வீதிகளில் நட்டிருக்கிறார். உங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்கும் போது, 1 கோடி மரம் கன்றுகளை நட்டு பராமரித்து மதுரையை சோலையாக்குவதுதான் என்னுடைய லட்சியம்னு சொன்னாருன்னா, அந்த லட்சியத்துக்காக பாரம்பரியத்தை எல்லா நிலையிலும் பாதுகாப்பதற்கு வீட்டிலும் சரி. ஒன்று ஒரே ஒன்று சொல்கிறேன், வீட்டில் நீங்கள் எவ்வளவு பேசினாலும், அதிகம் பேசுகிற சொன்னீங்க, எவ்வளவு பேசினாலும் கொஞ்சம் அமைதியாக இருந்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் சகிச்சுக்கிட்டு குடும்பத்தின் பிரச்சனை வெளியே தெரியக்கூடாதுன்னு. ஆண்கள் அமைதியாக இருப்பதால் தான் குடும்பம் கோயிலாக இருக்கிறது. குடும்பத்தின் பாரம்பரியமும் சமுதாயத்தின் பாரம்பரியத்தையும் எப்போதும் காப்பவர்கள் ஆண்கள் தான். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இப்போத்தான் கொஞ்சம் மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி ரெண்டு பேரும் போட்டு உண்டு இல்லைன்னு ஆகிட்டாங்க. அவர் நல்ல செய்திகளாக சொன்னாரா இல்லையாங்க, சொன்னார்ல. நம்மாழ்வார் நெல் ஜெயராமன் ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டீங்களா? அவர் இல்லை இப்போ. நெல் ஜெயராமன் நம்மாழ்வார்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரா, நெல் வகைகள் 1.5 லட்சம் இருக்காம். இப்போ நமக்கு பொன்னி, கர்நாடகா பொன்னி, மணச்சநல்லூர் பொன்னி, சம்பா 5,820, இப்படித்தான் தெரியும். 1.5 லட்சம் வகைகள் உலகம் முழுக்க இருக்கா. நெல்லில் எத்தனை வகை இருக்கு பாருங்க. இன்னொன்று, 6 மாதம் வயலில் இருந்து விளைந்த நெல்லை உண்டவருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லை. அதான் உண்மை. ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் வருஷத்துக்கு 2 போகம்தான், அதில் 6 மாதம் இருக்கும், நெருக்கி 5 மாதமாவது இருக்கும் அது வயலில். ஆனால் அதில் நிறைய நஷ்டம் வந்தது, விவசாயிகளால் முடியலை, அத்தனை மக்களுக்கும் உணவு தர முடியவில்லைன்னு தான் அந்த குறுகிய கால பயிரை கண்டுபிடிச்சாங்க. அது வேளாண் புரட்சி, பசுமை புரட்சி வந்தது. ஆனால் அந்த பழைய காலத்து நெல் வகைகள் இருக்குல்ல, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்கள் எத்தனை முயற்சி பண்ணியிருக்காங்க. எல்லாம் அவர் சொல்லி கூழ் நீராகாரம், யாராவது இந்த கூட்டத்தில் நீராகாரம் சாப்பிட்ற ஆள் ஒன்று இருக்கா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 20 இல்லை, பின்னாடி ஒவ்வொருத்தராக தூக்குறீங்க, பரவாயில்ல. ஒரு 10-12 பேர் பாரம்பரியத்தை பின்பற்றுறீங்க. அதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு வீட்டில் இருக்க வயிற்றில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதுமாக குறைய வாய்ப்பு இருக்கிறது, முழுவதுமாக குறைய வாய்ப்பு இருக்கிறது. காலையில் எழுந்தோடனே சூடாக 1 கப் காஃபியோ டீயோ சாப்பிட்றத தவிர்த்துட்டு நீராகாரம் சாப்பிடுகிற ஒரு வழக்கம் வந்தால் உடலுக்கும் நல்லது, சமூகத்துக்கும் நல்லது. இதையெல்லாம் எடுத்து சொல்லி ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார். நேர நெருக்கடியில் பெல் அடிக்க வேண்டியிருக்கு. இப்போ நிறைவாக ரேவதி மேடம். பெண்கள் பாவம் சொத சொதன்னு கைதுடுறாங்க. மரம் என்பது மரம் மட்டுமல்ல, மண்ணின் வரலாறு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட மரமும் மண்ணும் என்பதை குறிக்கோளாக கொண்டு
புத்தக கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கும் விருதுநகர் மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, இந்த அருமையான பட்டிமன்றத்தின் நடுவராக வீற்றிருக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் அவர்களே, இந்த மாபெரும் சபையில் ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிகர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, பாரம்பரியத்தை காக்கக்கூடியவர்கள் ஆண்களா பெண்களா என்று ஒரு அருமையான பட்டிமன்றம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆமாம்மா, ரொம்ப நேரமா நடக்குது. நடக்குது. இசை ஆசிரியர் உமாசங்கர் அவர்கள் வந்து பேசும்போது, வினையே ஆடவருக்கு உயிரே, ஆண்கள் எல்லாம் வேலைக்கு போறதுதான் பாரம்பரியம் அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னார். ஆனா இங்க உள்ள ஒரு பெண் சொல்கிறாள், நான் பீடி சுற்றுகிறேன், என் அம்மா முறுக்கு சுற்றுகிறாள், என் அப்பா ஊர் சுற்றுவதால் என்று ஒரு பெண் எழுதின. ஊர் சுத்தி விப்பாருன்னு நினைக்கிறேன். விக்கிறாரு அவர். அப்படி ஊர் சுத்தினதுனாலதான் இவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போக வேண்டியது வருதுன்னா, பெண்கள் அதிகமா ஏன் வெளியே போய் வேலை பார்க்க வேண்டியிருக்கு, ஆண்கள் பொறுப்பு இல்லாம இருப்பதால் தான் பெண்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. இது பெரிய பாரம்பரியமா அத சொல்றதுக்கு ஒருத்தர். ஆனா அடுத்து ஒண்ணு சொன்னார் பாருங்களேன், தஞ்சாவூர்ல ஒருத்தர், உங்களால காசு பணம் உங்களுக்கு எனக்கு கொடுக்க முடியாது, கையளவு காத்தை தான் தருவேன்னு சொன்னாருங்கிறத தஞ்சை வாணன் சொன்னார். ஒரு பெரிய கதையா சொன்னார். தஞ்சாவூர் கவிராயர், தஞ்சாவூர் கவிராயர் சொன்னார். தஞ்சை வாணன்றவர் வேற ஒரு ஆளு. சரி, தஞ்சாவூர் கவிராயர் சொன்னார்னு அருமையா சொன்னார்ல. ஆனா தினம் வீட்டுல நீங்க சாப்பிடும் போது பக்கத்துல உட்கார்ந்து உங்களுக்கு கையளவு இல்ல கடல் அளவு காற்றை தந்து வீசிக்கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை ஏன் மறந்துட்டீங்க? ஏன் அந்த வீட்டுல ஃபேன் இல்லையா? கரண்ட் இல்லாதப்பா. ஓ, கரண்ட் இல்ல, தினமா கரண்ட் இல்லாம போகுது. அம்மா உட்கார்ந்து வீசி இருக்காங்க. சின்ன வயசுல நீங்க சொன்னீங்கல்ல, ரொம்ப தாமதமா தான் எனக்கு கேத்தான் ஃபேன் கிடைச்சதுன்னு. கேத்தான் ஃபேன் வர முன்னால கைதானங்க ஃபேன், அந்த ஃபேனை கொண்டு வந்து வீசிக்கிட்டு இருந்தது வீட்டுல இருந்த பெண்கள்னா, அத நினைச்சு பாருங்க. தஞ்சாவூர் கவிராயருக்கு போயிட்டாரு நேர கிளம்பி. அடுத்து நம்ம ராஜ்குமார் சார் ரொம்ப அழகா பேசினார். அவர் பேசும்போது என்ன சொன்னாரு, கீழடியில் இருக்கக்கூடிய அந்த ஆய்வுக்கு காரணமாக இருந்தவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன், அவரை நாங்கள் வணங்குகிறோம். ஆனால் அந்த கீழடி அகழாய்வு நடக்க விடாமல் தடுப்பு முட்டுக்கட்டை போடப்பட்ட போது, கனிமொழி என்ற என் தோழியை மாதிரி ஒரு வழக்கறிஞர், கனிமொழி என்ற வழக்கறிஞர் போட்ட வழக்கு தான் கீழடியை மூடியிருந்த மண்ணை விளக்கியது என்றால், பெண்கள் பாரம்பரியத்தை காத்து வருகிறார்கள் மறந்துடக்கூடாது. மரங்களை நேசிப்பார்கள், ஆனால் நம் நாட்டு பெண்கள் தான் மரங்களை பூசிப்பார்கள். பூசிக்கின்ற பூஜை செய்கின்ற அந்த மரம் தான் பாரம்பரியத்தை காப்பாற்றுவது இல்லையா? வீட்டுல துளசி செடி வச்சு காலையில எந்திரிச்சு சுத்தி வந்து கோலம் போட்டு சாமி கும்பிடுறது ஆண்களா பெண்களா? பெண்கள் தான். துளசி செடியை பாக்குறது, அதே நேரத்துல துளசி செடி வாங்கி தரது ஆண்கள். ஏன் நாங்க வாங்க மாட்டோமா கடைக்கு போய்? ஓ, நீங்க தான் வாங்கலாம். வாங்குவோம்ல. அதே நேரத்துல ஒரு கோயிலுக்கு போனா நல்ல கணவன் வர வேண்டும் என்பதற்காக மரத்தை சுற்றி கும்பிடுவது பெண்களாகத்தான் இருக்கும். கல்யாணம் ஆன பிறகு பாருங்களேன், தனக்கு ஒரு நல்ல குழந்தை வேண்டும் என்பதற்காக மரத்துல போய் தொட்டில் கட்டி தொங்க விடுவது பெண்களாகத்தான் இருப்பாங்க. சீக்கிரம் வளைகாப்பு வர வேண்டும் என்று வளையல்களை மரங்களில் கட்டி தொங்க விட்டு அங்க வழிபாடு செய்வார்கள் என்றால், மரங்களை பூஜிக்கின்ற அந்த பாரம்பரியத்தை ஆண்களை விட பெண்கள் தான் சிறப்பாக செய்து வருகிறோம் மறந்துடாதீங்க. நடுவர் அவர்களே, உணவை பத்தி எல்லாம் ரொம்ப பேசினாங்க. எதிரணியில் தேவையே இல்லம்மா, அவ்வளவு பேசக்கூடாது. ஆமா, அவ்வளவு தேவையே இல்லை. ஏன்னா ஒழுங்கா அதை சமைக்கிறதே இல்லையம்மா. நடுவர் அவர்களே, பின்பற்றுகிறவர்கள் தான் அதை பத்தி பேசணும். அப்படித்தான நான் கல்லூரியில பேராசிரியரா இருக்கேன் ஐயா. தினமும் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு, ஒரு பாட்டில்ல தண்ணி எல்லாம் வச்சு ஒரு பைய தூக்கிக்கிட்டு ஒழுங்கா கல்லூரிக்கு வர்றது பெண்கள். வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும், அதுதான் பாரம்பரியம், அதுதான் நல்லது. ரெண்டு இட்லியோ பழைய சோறோ சாதமோ என்னத்தையோ வீட்டுல உள்ளத கொண்டு வர்றது பெண்கள். ஆனா ஒரு நாள் கூட டிஃபன் பாக்ஸ் கொண்டு வராம ரோட்ல இருக்க கடையில போய் பரோட்டாவும் வடையும் சாப்பிடுறது ஆண்கள் என்றால், ஆனா அந்த பிள்ளைங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அது ஹோட்டல்ல சாப்பிடுதுன்றாங்களே, தெரியாம எடுத்து தின்றானுங்க.
ஆமா அதெல்லாம் பண்றாங்க. பிள்ளைகள் எங்கேயாவது வெளியே போயிருக்கும் போது அந்த பிள்ளைகள் கொண்டு வந்திருக்க சாப்பாடு எடுத்து இவன் சாப்பிட்டுட்டு கழுவி வச்சிடறான். ரொம்ப பொறுப்பா நம்ம ஆளு. எவ்வளவு நல்லவன், நல்லவன், கழுவி வச்சிருக்கானே. அவன் கழுவி வச்சா பரவாயில்ல நடுவர் அவர்களே. ஒரு நாள் ஒரு டிஃபன் பாக்ஸ தூக்கிட்டு என் மாணவி ஓடி வந்தா, அம்மா இந்த டிஃபன் பாக்ஸ பாருங்கம்மா என்னன்னு கேட்டேன். சாப்பிட்டானுங்களா பசங்க? அவன் சாப்பிட்டா கூட பரவாயில்லம்மா, உள்ள என்னமோ எழுதி வச்சிருக்கான். சாப்பாடு சரியில்லைன்னு எழுதி பயந்து போனேன். வேற எதையும் எழுதி வச்சுட்டானோன்னு கொண்டான் வாங்கி பார்த்தா உள்ள எழுதி வச்சிருக்கான், இன்றைக்கு தோசை நன்றாக இருந்தது, நாளை பூரி கொண்டு வரும். மெனு கார்டு உள்ள வச்சிருக்குங்க இந்த பிள்ளை. நடுவர் அவர்களே, இந்த சாப்பாட்டை வெளியே போய் சாப்பிட்டு சாப்பாட்டுல பாரம்பரியத்தை காப்பாற்றாதவர்கள் ஆண்கள் தான். இங்க வீட்டுல ஆண்கள் லீவ்ல வீட்டுல இருக்கும் போது பாருங்களேன், ஒரு 11-12 மணிக்கு நாங்க ஒரு மோர் வேற அடிச்சு, மோர் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, ஆ மோரெல்லாம் எவன் குடிப்பான், டீ போடு காபி போடு, 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி டீ போடு காபி போடு, இதையே குடிச்சு அதாவது பித்த ஏறி போய் அலையுது. நீங்க தான் பாரம்பரியத்தை காப்பாத்த போறீங்களா? நடுவர் அவர்களே, பாரம்பரியமாக உணவை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை பேணக்கூடியவர்கள் பெண் என்பதால் தான் பாட்டி வைத்தியம் என்று ஒரு பேரையே வச்சிருக்கோம்னா பாரம்பரியத்தோடு வாழக்கூடியவர்கள் பெண்கள்ங்கிறத மறந்துடாதீங்க. வீட்டுல ஒரு பாட்டி இருந்தா ஒரு மருத்துவமனை இருக்கிறதுக்கு சமங்க. வீட்டுல ஒரு பாட்டி இருந்துச்சுன்னு ஒரு மருத்துவமனை இருக்கிற மாதிரி, ஒரு வயிறு வலிக்குனா நம்ம உடனே ஆஸ்பத்திரிக்கு மெடிக்கலுக்கு போய் ஒரு மாத்திரை இல்ல ஆஸ்பத்திரிக்கு போயிருவோம். டாக்டர்களே முன்னாடி வச்சிருந்த கதையில இல்ல செய்வோம் தானே. ஆனா வீட்டுல பாட்டி இருந்தா என்ன செய்வாங்க? ஏதாவது வாய்வா இருக்கும், ரெண்டு பெருங்காயத்தை உரசி வெண்ணி குடி சரியா போயிரும். இல்ல ஒரு பூண்டுல உப்பு வச்சு நசுக்கி இத வாயில போட்டு வெண்ணி குடி, வாய்வுனா சரியா போயிரும் என்று கை வைத்தியமாக கொடுத்து பாரம்பரியத்தை காத்து வரக்கூடியவர்கள் பெண்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. நடுவர் அவர்களே, ரொம்ப அழகா இவ்வளவு நேரம் ரெண்டு பேர் பேசியிருக்காங்க. வெளியில சாப்பாடு கொடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மருத்துவராக இருந்து நம்முடைய பெரியவர்கள் முன்னால பயன்படுத்தினார்கள் இல்லையா மருத்துவ முறைகள், மருத்துவராக இருந்த நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய ஓலை சுவடிகளை எல்லாம் கண்டறிந்து அதை புத்தகமாக கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் விசாலி என்ற ஒரு பெண் என்றால், பாரம்பரியத்தை காப்பாற்றி மேலும் மேலும் வளர்க்க வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கக்கூடியவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள்ங்கிறத மறந்துடாதீங்க. இன்னொரு பெரிய பாரம்பரியம் என்ன தெரியுமா? நமக்கு அப்பப்ப வரக்கூடிய திருவிழாக்கள், பண்டிகைகள் வீட்டுல வருது இல்லையா வரிசையா, அந்த பண்டிகைகள் வரும்போது பாருங்க, நினைவாக நினைவு வச்சு அந்த பண்டிகைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் காலங்காலமாக எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்வது பெண்கள் இல்லையா. இப்ப பிள்ளையார் சதுர்த்தி வந்தது, வீட்டுல செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு பிள்ளையார் எல்லாம் வாங்கி சாமி கும்பிட்டு கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சு வைக்கிறது நாங்க, அதை பூரா தின்னுட்டு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது நீங்க, கொண்டு போய் ஆத்துல கரைச்சிட்டு வர்றது ஆண்கள். ஆமா, கடல்ல தூக்கி போட்டு வர்றது ஆண்கள், தண்ணியில தூக்கி போட்டு வர்றது. அதே நேரத்துல இந்த புரட்டாசி மாசம் கொஞ்சம் மழை பெய்யற நேரம், இந்த வருஷம் தான் வெயில், வழக்கமா மழை பெய்யற காலம், அதனாலதான் புரட்டாசி மாசத்துல சைவ உணவு சாப்பிடணும்னு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சாங்க, புரட்டாசியில அசைவம் சாப்பிடாதீங்க. நம்ம அதே பழக்கத்தை கொண்டு வந்து இந்த ஒரு மாசமாவது சைவம் சாப்பிட்டுட்டுமேன்னு வச்சா வீட்டுல உள்ள ஒருத்தர் சாப்பிடுறது கிடையாது. அப்ப ரோட்ல உள்ள அந்த ஹோட்டல்ல உள்ள கடைக்காரரு, ஒரு ஹோட்டல் கடைக்காரர் தினா 100 கிலோ சிக்கன் வாங்குவாராம் சேல்ஸுக்கு. அந்த கடையில உள்ள ஒருத்தன் கேட்டான், அண்ணே நாளைக்கு புரட்டாசி பிறக்க போகுது, 100 கிலோ வேண்டாம்ல, ஒரு 20-25 வாங்கினா போதுமா? வேண்டாம்டா, புரட்டாசி மாசம் வருதா, இது வரைக்கும் 100 கிலோ வாங்கினேன்னா புரட்டாசி மாசத்துக்கு 300 கிலோ வாங்கு, ஏன்னா யாரும் வீட்டுல சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி ஹோட்டல்ல வந்துதான் அத்தனை பேர் சாப்பிடுவாங்க, இதுக்காக இங்கதான் தேவைப்படும், 300 கிலோ போடுன்னு சொல்றாங்கன்னா அதிகமாக அந்த கூட்டத்துல ஆண்கள் மட்டும்தான் இருக்காங்க, அதிகமாக ஆண்கள் தான் இருப்பாங்க. பெண்கள் ஒரு பாவ புண்ணியத்துக்கு எல்லாம் பயப்படுறவங்க, தெய்வத்துக்கு பயந்து பெருமாளுக்கு ஆவாது என்று சொல்லி புரட்டாசி மாசத்துல சைவ உணவை நாங்க மேற்கொள்ளணும்னு நினைப்போம். பாரம்பரியத்தை போனா போது ஒரு நாள் தானே உங்களுக்காக செஞ்சு கொடுப்போம்.
நடுவர் அவர்களே, மரங்களை பாதுகாப்பது என்பதுதான் மண்ணின் பாதுகாப்பு என்பதை உணர்ந்ததால் தான் ராஜஸ்தானில் உள்ள ஜோத்பூர் மாவட்டத்தில் கேஜ்ரி என்ற மரம் வெட்டப்பட்ட போது, அதான் நம்ம ஊர்ல உள்ள வன்னி மரம், அந்த மரங்கள் வெட்டப்பட்ட போது தங்கள் உயிரை கொடுத்து அமிர்தா தேவி என்ற ஒரு பெண் தலைமையிலான குழு தங்கள் உயிரை கொடுத்து மரங்களை கட்டிப்பிடித்துக் கொண்டு காப்பாற்றியதால் தான் சிப்கோ என்ற இயக்கம், மர பாதுகாப்புக்கு உடைய சிப்கோ என்ற இயக்கம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடங்கப்பட்டது என்றால் பாரம்பரியத்தை காத்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லக்கூடியவர்கள் ஆண்களை விட பெண்களே என தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, ரொம்ப அமைதியாக இருந்த கூட்டம் இந்த நால்வரும் பேசி உற்சாகம் ஆயிடுச்சு. உண்மைதானுங்க, ஆண்கள் அணியை விட பெண்கள் அணிக்கு வரவேற்பு அதிகமா இருந்தது. எல்லா இடத்துலயும் நடக்கிறதா, ஆண்கள் எப்பவுமே 7000 வார்த்தை, பெண்கள் 21000 20000 வார்த்தை. நான் இந்த தலைப்பை ஓரளவுக்கு அணுகியிருக்கோம், அந்த தலைப்பை முழுமையா அணுகிறதுக்கான காலமும் நேரமும் அமையல. ஏன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், 1.5 மணி நேரத்துக்குள்ள சுருக்கும் போது கொஞ்சம் நெருக்கடி தான். ஏன்னா நகைச்சுவை இல்லாமல் சீரியஸா பேசினா ஆடியன்ஸ் போயிடும், இருக்கிறதே 4-5, அதையும் அனுப்பி விட்டா என்ன பண்றதுன்ற கவலையில இவங்க எல்லாம் ஜாலியா பேசியிருக்கிறாங்க. முதல்ல இந்த தலைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில இதை நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி தந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் கலெக்டர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் அத்தனை பேர் சார்பிலும் நன்றி. ஒரு 10 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன், அது ஓகேவா இல்ல இப்பவே முடிச்சிடவா? நீங்க தாங்க சொல்லணும், அமைதியாவே இருந்தீங்கன்னா 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? டிவியிலே பார்த்துருக்கோம் நேர, அதையே பொறுத்துக்கிட்டோம், இது என்ன கஷ்டமா இருந்தாரு அவர் ரொம்ப நாசுக்கா தெரியும், அதையே பொறுத்துக்கிட்டோம், இதெல்லாம் ஒன்னா போகுது. இந்த மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த புத்தக கண்காட்சியில பொறுப்புகள் கொடுத்திருக்கிறாங்க, ஒவ்வொருவரும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். எனக்கு நான் வந்து இந்த விருதுநகருக்கு இங்கிருந்து கலெக்டரேட்ல இருந்து வந்த கால்ஸ் மட்டும் மிக அதிகம், வந்துட்டீங்களா, வர்றீங்களா, எப்போ வர்றீங்க, எங்க வர்றீங்க, என்ன சாப்பிடுவீங்க, இவ்வளவு பொறுப்பாக இதை நடத்துகிற மாவட்ட நிர்வாகத்துக்கு தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க போறத நிறுத்தி கொஞ்சம் உட்கார்ந்துருக்கீங்க, என்னதான்டா சொல்றாங்கன்னு பார்க்கலான். பாரம்பரியம்ன்றது தொன்று தொட்டு நம்மை தொடர்வது, பரம்பரா பட்டுன்னு போத்தீஸ்ல ஒரு பட்டு இருக்கும், விளம்பரத்திலே வரும், அது அந்த அதுக்கு சில விளம்பரங்கள்லாம் வரும். பரம்பரையாக பரம்பரையை விருத்தி செய்ய திருமணங்களில் அணிய வேண்டிய பட்டுன்னு எடுத்துக்கலாம், பரம்பரையாக வாங்கி அணிகிற பட்டுன்னு எடுத்துக்கலாம். பரம்பரை அப்படின்றதே தொன்று தொற்று வருகிற தொடர்ச்சி தான். இப்போ எங்கள் தாத்தா, அவங்க தாத்தா, அவங்க தாத்தா அப்படி எடுத்தீங்கன்னா அதுதான் பரம்பரை. சமீபத்தில் திருத்தங்கல்ல ஒரு பெரிய தொழிலதிபரை சந்தித்தேன், அவங்க பாரம்பரியம் அவங்க தாத்தா தாத்தா தாத்தான்னு குறைந்தது 12 தலைமுறை அவருக்கு தெரியும்னு அவர் சொன்னார், 12. இப்போ உங்க தாத்தாவுக்கு தாத்தா தான் உங்களுக்கு தெரியும், அதுக்கு மேல தெரியாது பெரும்பாலும். ஆனா அவங்க வீட்டில் அது வாய்ப்பு இருக்கு, அவர் வச்சிருக்கிறார், அவ்வளவும் பேர் முதற்கொண்டு வச்சிருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். இப்போ பழைய விஷயங்களை நினைவூட்டல் செய்து அதை கடைபிடிப்பதுதான் பாரம்பரியத்தை போற்றுவது. இதுல ஆண்கள் பெருசா பெண்கள் பெருசா? ஆண்கள் சைடுல ரொம்ப நல்லா பேசுறாங்க. இப்போ நான் ஒவ்வொரு சில கேள்வி கேட்குறேன், நீங்கள் அதுக்கே நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும். கூட்டு குடும்பம்ன்றது தமிழரின் பழைய மரபு இருந்ததா இல்லையா? அந்த மரபை ஊர் பெரியவர் சொல்லிட்டார்னா எதிர்த்து அரசு கூட பேசாது, காவல்துறை கூட பேசாது, அந்த ஊர் கட்டுப்பாடான ஊருங்கன்னு சொல்லிடுவாங்க. ஊர் கட்டுப்பாடுன்னு வரும்போது யார் கையில வச்சிருக்காங்க? ஆண்கள். கோயில் திருவிழாக்கள் வருதுன்னு வைங்க, முன்னாடி நிக்கிறது யாரு?
யாரு? கோயில் கமிட்டியில் அத்தனையும் பெண்கள் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? கும்மி அடிப்பதற்கு பெண்கள், கோலம் போடுவதற்கு பெண்கள், ஆனால் கோயிலை நடத்துவதற்கு இன்னைக்கு தான் செவ்வாய் சாட்டணும், இன்னைக்கு தான் திருவிழான்னு முடிவெடுத்து நடத்துறதுலாம் யாரு? ஆண்கள். திருமணம் அப்படின்னு பேச வரும்போது ஒரு நாலு இந்த வீடு இந்த வீடு உட்கார்ந்து இருக்கும் போது ரெண்டுலையும் பேசுறது யாரா இருக்கும்ன்றீங்க? என்னப்பா எதுக்கு வந்தீங்க? அதுல ஒரு பெரியவர் உட்காந்துருப்பாரு, அவருக்கு தெரியும் இவன் வீட்டு மக மாப்பிளைய இந்த வீட்டு பொண்ணு கல்யாணத்துக்காக பேசுறாங்கன்னு தெரியும். ஆனால அந்த பொதுவில் அப்படி உட்காந்துரு, அப்புறம் இந்த வெத்தலையை தூக்கி நடுவில் வைய, பார்க்க வச்சிருக்கியாப்பா, பணம் இருக்கா, கொண்டு வந்திருக்கியா? ஆமா, இவ்வளவும் கொண்டு வந்திருக்கியே, எதுக்காக கொண்டு வந்த? ஏ, உன்னை சொல்லித்தனியா கூட்டு வந்த, இவன் மகனை இவன் மகளுக்கு கேட்டு வந்திருக்கோம், அல்லது இந்த மகளை இவனுக்கு கேட்டு வந்திருக்கோம், சொல்லுப்பா பொதுவுல சொல்லு. உடனே அவர், இந்த இவருடைய மகனும் இவருடைய பேரனும் ஆகிய இன்னார் மகன் இன்னாருக்கு இந்த பெண்ணை மனம் பேச வந்திருக்கிறோம். அந்நேரம் அவங்க பேசும்போது பார்க்கணும், பவித்திரமா இருக்கும். உடனே அவர், என்னப்பா சொல்ற நீ, எதுனால இப்பவே சொல்லு. அவன் ஏற்கனவே ஓகே சொல்லிதான் இவங்களை கூட்டே வந்திருக்கான். ஆனா இவங்க ஒரு டிராமா போடுவாங்க பாருங்க, என்னப்பா சொல்ற, அப்புறம் நாளைக்கு ஊர் பொதுவில் அப்படி இப்படி போயிடக்கூடாதுப்பா, எதுனால இப்பவே சொல்லு. அவர் உடனே, பெரியவங்க முன்னாடி நாங்கள் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம்ங்க, என்னப்பா அப்படின்ட்டு அவர் வீட்டுக்காரம்மாவை பார்ப்பாரு. அது இதெல்லாம் நடிப்பு. அந்தம்மா உடனே, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, இவ்வளவு காலம் நான் அப்படித்தானே வாழ்ந்திருக்கேன், ஏய் உலகத்துக்கே அடுக்காதியா, பூமி எதிர்ச்சி வந்துடுமியா. ஆனா சொல்லும் போது அங்க யார முன்னாடி வைக்கிறாங்க? யார? ஆண்கள் தான். அப்படின்னா நம்ம பார்வையில பொதுவில் நமக்கு என்ன தெரிகிறது, என்ன தெரிகிறது சொல்லுங்க? ஆண்கள் தான் அன்று முதல் இன்று வரை சமூக கட்டுப்பாடுகளையும் சமூக இயக்கத்தையும் பின்னின்று முன்னின்று நடத்துகிறார்கள் என்பதுதான் நம்ம ஊர்ல பாரம்பரியம். ஆனா எங்க இடிக்குதுன்னா, இதெல்லாம் சமீப காலமா கொஞ்சம் நெகிழ்ந்து விட்டது. எப்போ கிராம வாழ்க்கை மாறி போச்சோ, ஜாதி குழுக்களாக தெருவுக்களை வாழ்ந்தது மாறி போச்சோ, இப்ப இன்றைக்கு நீங்க கிராமங்களுக்கு போங்க, இப்ப நானே சொல்றேனே, விருதுநகர் நான் 80களில் பார்த்த விருதுநகர் இது இல்லை, இன்னைக்கு எங்கேயோ வேற மாதிரி ஆயிடுச்சு. எப்போ இனக்குழுக்களாக ஜாதி குழுக்களாக ஒரு வட்டத்துக்குள் வாழ்பவர்கள் விலகி போய்விட்டார்களோ, பழைய பாரம்பரியங்கள் எல்லாம் இன்றைக்கு வெகுவாக கடைபிடிக்கப்படுவதில்லை. அதான் உண்மை. பத்திரிகை அடிக்கும் போது உங்களுக்கு தெரியுமா, முன்னாடி எல்லாம் பத்திரிகை அடிக்கும் போது என் மகனுக்கு நான் பத்திரிகை அடிக்கணும்னா எங்க அண்ணன் பேர் போட்டு தான் அடிக்கணும். ஆமாங்க, என் மகனுக்கு கல்யாணம், ஆனா எங்க அண்ணன் பேரு எங்க அப்பா பேரு இத்தனையும் போட்டு தான் பத்திரிகை அடிக்கணும். இப்ப நீங்க உங்க பயல்கிட்ட போய் சொல்லுங்க பாப்போம், டேய் உங்க பெரியப்பா பேர் தான் அந்த ஆள் எனக்கு அப்பா, அந்த ஆளுக்கு எனக்கு ஆகவே ஆகாது. அந்த ஆள் அவன் மகனெல்லாம் ஒரு மாதிரி பேசுறா, என்னையெல்லாம் ஒரு மாதிரி பேசுறே, எங்க அண்ணன்டா, அது உங்களோட வச்சுக்கோங்க. என் விஷயத்துல என் கல்யாணம் நான் சொல்றபடிதான் நடக்கணும். நீ உன் பேரை போட்டு அடிக்கிறதுனா அடி, இல்லாட்டி என் பேரை போட்டு நானே அடிச்சுக்கிறேன்றான். யாரு? அம்ம பயலுகையா, என் பேரை போட்டு நானே அடிச்சுக்கிறேன், இதெல்லாம் இங்க கொண்டு வராதேன்றான். இது நடக்குதா இல்லையா? நான் நீங்க நான் சொல்றது தப்பா இருந்தா நீங்க மறுப்பு சொல்லலாம். இது நடக்குதா இல்லையா? ஒரு சில கம்யூனிட்டியில தான் இன்னமும் இதை கடைபிடிக்கிறார்கள். பெரும்பாலும் வாழ்க்கை என்பது நகரமயமான பிறகு, அடுக்குமாடிகளில் வாழத் தொடங்கிய பிறகு பழைய விஷயங்கள் எல்லாம் மாறி போச்சு. பழைய சிந்தனை என்பது முழுவதுமா மாறி போச்சு. ஒண்ணு வேணாங்க, இப்ப மரத்தை காப்போம் இவ்வளவு சொல்றமே, நம்ம ஊர்ல ஏங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் தல விருட்சம்னு ஒண்ணு வச்சா சொல்லுங்க. தல விருட்சம்னு ஒவ்வொரு கோயிலுக்கு இருக்குல்ல, இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்னா கடம்ப மரமா,
கரெக்டா? ஊருக்கே கடம்ப வனம்னு பேரு, கடம்ப மரம்னு ஒண்ணு வச்சான். அந்த மரத்தை அந்த ஊர்ல யாரும் தொடப்படாது. சில ஊர்ல வேப்ப மரமா இருக்கும், சில ஊர்ல அரச மரமா இருக்கும். ஊர் ஊருக்கு ஒரு மரத்தை நேர்ந்து விட்டு இதை யாரும் தொடப்படாதுன்னு சமயத்தோடு இணைத்தார்கள் இல்லையா? அதற்கு காரணம் என்ன என்றால், அப்படியாவது மரங்களை விட்டு வைப்பார்கள் என்பதற்காகத்தான். ஆனா அதை நம்ம செய்யலையே. நான்கு வழி சாலை என்பது அழகாக இருக்கிறது, ஆனால் அதிலே பறிபோன 20,000-30,000 மரங்களை பற்றி கண்ணீர் விட ஆள் இல்லாமல் போனது. அதானே நெருக்கடி? விரிவாக்கம் வர வர பலியாவது மரங்கள் தானே, யார் பார்க்கறது? அதை இதையெல்லாம் நினைவுபடுத்தத்தான் இந்த தலைப்புல மரபும் மரங்களும் இவங்க போட்டிருக்கிறாங்க. அதனால தலை விருட்சம் அப்படின்றத இன்றைக்கும் போய் வணங்குவது யார்? அதைத்தான் இங்க கேட்டாங்க. அரச மரத்தை இன்னமும் சுத்துறது யார்? பெண்கள். உங்களுக்கு சொல்றேன், பகல் நேர அரச மர காற்று என்பது மிகவும் மிகவும் தேவையானது. நல்ல பிராணவாயு கிடைக்கிற விஷயம் அரச மரம். பக்கத்துல இருந்தா சுத்தி வாங்க, ஆண்களும் சுத்தலாம் காத்துக்காக. ஆமையா, காற்றுக்காக சொல்றேன். பிள்ளை வர வேட்டி இல்லை, காற்றுக்காக சுத்தலாம். அதுல இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம்னு சொல்றாங்க. அப்படின்னா ஆண்கள் வைத்திருந்த சமூக கட்டுப்பாடுகள் மெல்ல 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 தளர்ந்து வருகின்றன என்பது உண்மை. ஆனால் இன்றைக்கும் குடும்பங்களில் இருக்கிற பாரம்பரியம் விட்டு போகாமல் இருக்கிறது. அப்படின்னா கொஞ்ச நஞ்சம் அதை பேணி பாதுகாப்பது யாரு? ஒண்ணு வேண்டாம், வீட்டை அழகாக்குவது, சுத்தமாக்குவது, பவித்திரமாக்குவது, கழுவி விடுறது, மொழுகி விடுறது. இந்த புரட்டாசி மாதம் சாப்பிடாதீங்கிறது வேடிக்கையா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கிருத்திகை, இன்னைக்கு பிரதோஷம், இன்னைக்கு நல்ல நாள் என்று வீட்டில் இருப்பவருக்கு அறிவிப்பு செய்வதே பெண்கள் தான். அறிவிப்பு செய்யறதே அவங்க தான், இதை விட்டுறக்கூடாது. இது எல்லாத்த விட இன்னமும் எல்லா பெண்களையும் நான் சொல்லலை, உறவுகள் என்பதை தொடர வைப்பதும் பெண்கள் தான். உறவு சொந்தம் என்பதை விட்டுவிடாமல் பாதுகாப்பதும் பெண்கள் தான். மரபு என்பது என்ன என்று சொல்வதும் பெண்கள் தான். அதனாலதான் சம்பந்தம் பேசுறதெல்லாம் ஆண்கள் பேசுவாங்க, ஆனா சடங்குகளை பற்றி பேசும்போது பெண்கள் வந்து நிற்பாங்க. இந்த மாதிரி தான் தாலி வாங்கணும், இந்த மாதிரி தான் திருமண முறை இருக்கணும். ஒரு முழு ஒரு குடத்துல நாம நெல்லை போட்டு மேல ஒரு தேங்காய் வச்சு அல்லது தென்னங்குருத்து வச்சு அதை வச்சு சாமி கும்பிடணும். இத்தனை முறை நீங்க விழுந்து கும்பிடணும். இப்படி ஒன்னொன்னு சொல்றது அங்க இருக்கிற ஒரு வயசான அம்மாவா இருக்குமே தவிர, ஆண்கள் அந்த தாத்தாட்ட போய் கேளுங்க, அவ என் நேரமும் என்னத்தையா சொல்லுவாடா, அவ சொல்றபடி செய்யுங்கடா இல்லாட்டி என்னையும் கடிப்பாடா. அப்படின்னா சில சடங்குகளை இங்க இல்ல, அமெரிக்காவுக்கு போன இந்தியர்கள் தமிழர்கள் கூட சடங்குகளை விடாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நினைவூட்டுவது ஆண்களை விட ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொன்னாங்க, பாட்டி வைத்தியம்னு சொல்லி. இந்த பாட்டி வைத்தியம் எல்லாம் நம்ம ஊர்ல ஏன் தாத்தா வைத்தியம்னு அதுக்கு பேர் வைக்கல? அந்த பாட்டி வைத்தியம்னு முன்னாடி சில பத்திரிகைகள்ல வரும், ஒரு பாட்டி காலை நீட்டி உட்காந்து ஒரு மருந்து அரைக்கிற மாதிரி படம் இருக்கும். உண்மையிலேயே அதெல்லாம் மறந்து போனதுனால தான் நாம ரொம்ப கஷ்டப்படுறோம். வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரைப்பட்டி இருக்கு இல்லையா, அதை விட சிறந்த மருத்துவ உதவி சாதனம் எதுவும் இல்லை என்பது மறந்துடாதீங்க. தினசரி ஒரு 10 வெந்தயத்தை எடுத்து வாயில போட்டு தண்ணி குடிச்சிட்டு தூங்குங்கன்றாங்க. காலையில எழுந்த உடனே நீராகாரம் சாப்பிடுங்கன்றாங்க. ஆனா குக்கர் சமைச்சா நீராகாரம் கிடைக்காது, வடிச்சாதான் நீராகாரம் கிடைக்கும். இப்ப இருக்கிற பெண்கள் அடிக்க தயாரா இருக்காங்களே தவிர வடிக்க தயாராக இல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். ஏன்னா அவங்கதான் சொன்னாங்களே மோரை அடிச்சு தருவோம். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நீங்களே உங்களை நினைச்சு பாருங்க. நான் வந்து ஏதோ சொல்றேன் தீர்ப்பு சொல்றேன்றதுக்காக இல்லை,
நாம் சிலவற்றை மறந்து விடாமல் இருப்பதற்கு நினைவூட்டல் செய்து கொண்டே இருக்கிற ஒரு ஜீவன் உண்டு என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற பெண்தான் அது. இதை விட்டுறக்கூடாது. இந்த கோயிலுக்கு போய் ரொம்ப நாளாச்சு, எப்படியாவது போயிடணும். நீங்கள் லீவுனா எங்கேயாவது போகணும்னு நினைக்காதீங்க. குடும்பமாக கோயிலுக்கு போகணும்னு அவங்க கூப்பிடுவாங்க. நீங்கள் யாரும் வரலைன்னா யாரும் வராதிங்க, நான் போயிட்டு வரேன், நான் போனேன்னா என் குடும்பம் நல்லா இருக்கும்னு முன்னாடி போய் நிற்கிறது. என்னை பொறுத்தவரை இன்னும் விடாதிருப்பது, மண்ணின் மனத்தோடு இருப்பது, பாரம்பரியத்தை நினைவூட்டலாவது செய்வது. எனக்கு என்னவோ ஆண்களை விட பெண்களே, பெரும்பகுதி பெண்களே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.